இன்றைக்கு ஆபிரகாமின் ஜபங்கள் என்று சொல்லுகிறதான தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக விரும்புகிறேன். ஆபிரகாமின் ஜபங்கள், குறிப்பாக அவருடைய மூன்று ஜபங்களை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக ஆதியாகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 3, 4 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்த ஒரு அருமையான தேவ மனுஷன். அதே வேளையில் அவர் நம்மை போன்ற ஒரு மனுஷன். அவருக்கும் பல சிந்தனைகள் பல வேளைகளில் வந்ததுண்டு. அந்த எல்லா சிந்தனைகளின் நடுவிலும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தையும் அவர் விசுவாசிக்க தவறவில்லை. ஒவ்வொரு சிந்தனைகள் ஒவ்வொரு சூழ்நிலை வித்தியாசங்கள் அவருக்கு வந்த பொழுது அவருடைய வாழ்விலும் விசுவாச பாதையிலும் சரி எல்லா காரியத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் வந்ததும் உண்டு. ஆனாலும் அந்த தாழ்வான நிலைமைகளில் பள்ளத்தாக்கான அனுபவங்களில் அவர் விட்டு கொடுக்காமல் மறுபடியுமாக கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை விசுவாசித்து பலன் கொண்டபடியினால் இன்றைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று அறியப்படுகின்றார். ஹலலூயா. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் ஏற்கனவே அவருக்கு அவருடைய ஒரு வாக்குத்தத்த சந்ததியை குறித்து அவரோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆயினும் காலங்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த தேவன் சொன்ன வாக்குத்தத்தின்படி சாராளிடத்தில் ஒரு பிள்ளை பிறவாத நிலை தொடர்ந்து கொண்டே இருக்கையிலே அவர் ஒரு ஜபத்தை பண்ணினார். அந்த ஜபத்தை தான் நாம் வாசித்தோம். அவர் என்ன ஜபம் பண்ணுகிறார்? 3வது வசனத்திலே, இதோ தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான். இந்த ஜபத்தை கேளுங்கள். அபிரகாம் உண்மையை சொல்லுகிறார். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினீர், ஆனால் இதுவரைக்கும் நீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. அதாவது எனக்கும் சாராளுக்குமாக நீர் ஒரு பிள்ளையை இன்னும் என்ன செய்யவில்லை, தரவில்லை. ஆகவே ஆனால் எனக்கு வீட்டிலே இப்பொழுது பிள்ளை இருக்கிறான், ஆகவே இவன் என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் அல்லவா. அப்போ நீர் அங்கே ஒரு சாராளுக்கு ஒரு பிள்ளையை தருவேன் என்று சொன்னீர், ஆனால் அது நடக்கவில்லையே. அதனுடைய அர்த்தம் என்ன? அதை விட்டு விடுவோம், இவனை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது போல ஆபிரகாம் ஒரு ஜபத்தை அங்கே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். இது ஒரு முறை அல்ல. மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமம் 17வது அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு முறையும் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து சொல்லுகிறார், அபிரகாமே உன் மனைவி சாராய் இனி அவளுக்கு ஒரு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும், சாராய் என்று இனி அவளை அழைக்க வேண்டாம், சாராள் என்று அவளை இனி அழைக்க வேண்டும். காரணம், அவள் இனி வந்து அநேகருக்கு தாயாக மாறப்போகிறாள். 16, 15, 16 வசனங்களில் நான் சொல்லுகிறது இருக்கிறது. நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்கள், ஆண்டவர் திரும்பவும் தெளிவாக சொல்லுகிறார், மகனே இந்த சாராளை நான் ஜாதிகளுக்கு தாயாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு ஏறக்குறைய 90 ஆண்டுகள் அவள் பிள்ளை இல்லாமல் இருக்கிறாள். உலகத்தின் பார்வையில் உன் பார்வையில் அப்படித்தான் இருக்கிறது, உண்மை அதுதான். ஆனாலும் நான் அவளிடத்தில் உன்னிடத்தில் கொண்ட தீர்மானம் என்னவென்றால், இவளை ஜாதிகளுக்கு தாயாக நான் மாற்றப் போகிறேன். ஆகவே அவளுடைய பெயரை இனி மாற்றி கூப்பிடு, சாராள் என்று கூப்பிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லார். கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஆபிரகாம் விழுந்து என்ன செய்தாராம்,
சிரித்தாராம். இது சாதாரண சிரி அல்ல, எப்படிப்பட்ட சிரி சிரிச்சிருக்கிறார் பார்த்தீர்களா? அந்த வசனத்தை, அவர் முகங்குப்புற விழுந்து நகைத்தார். முகங்குப்புற விழுந்து நகைத்தார். நகைத்து விட்டு சொன்னார், ஆண்டவரே 100 வயசாக போகுது ஐயா, எனக்கு இனி பிள்ளை பிறக்குமா? என் மனைவிக்கு 90 வயசாக போதே, இனி அவளுக்கு பிள்ளை பிறக்குமா? அதுல சொல்லாம சொன்ன வார்த்தை, இனி அந்த பேச்சை விடும் ஆண்டவரே, அப்படிதானே சொல்லாம சொன்ன வார்த்தை என்னது? அந்த பேச்சை இனி விடுமாண்டவரே, இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்ன செய்யட்டும், பிழைக்கட்டும். அப்ப ரெண்டாவது முறையும் அதை ரொம்ப வலியுறுத்தி அவர் தெளிவாய் ஜபம் பண்ணுகிறார், விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவரே இனி அந்த பேச்சு நீங்க பேச வேண்டாம், வயசு கடந்துருச்சு, காலம் கடந்துருச்சு, எவ்வளவு காலம் நாங்க காத்திருந்து விட்டோம், இனி நீங்க சொல்லும்போது எங்களுக்கு சிரிப்பாத்தான் வருது இந்த வாக்கு தத்துவம். ஆனபடினாலே நீங்க ஒண்ணு செய்யுங்க, இந்த இஸ்மவேல் உமக்கு முன்பாக என்ன செய்யட்டும், பிழைக்கட்டும். இதுதான் ஆபிரகாமினுடைய ஜபம். அதற்கு தேவனுடைய பதில் என்ன? 19-20 வசனங்கள் வாசிப்போம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களையும் பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஆச்சரியமான அந்த வசனங்களை கவனியுங்கள். கர்த்தர் அவனுக்கு பொறுமையோடு பதில் கொடுக்கிறார், மகனே உன் ஜபம் நான் கேட்டேன், ஆனால் என்னுடைய திட்டம் இது அல்ல. நீ ஜபிக்கிற ஜபம் என்னுடைய திட்டம் அல்ல. நான் சாராளிடத்திலேயே உன் சந்ததியை உருவாக்குவதுதான் என்னுடைய திட்டம். அதை நிச்சயமாக நான் செய்வேன். அந்த மகனுக்கு பெயரையும் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். அந்த குமாரனுக்கு ஈசாக் என்று பெயர் கொடுக்க வேண்டும். அவனோடு தான் என்னுடைய உடன்படிக்கை விளங்க போகிறது. ரொம்ப தெளிவாக ஆண்டவர் பேசிவிட்டார், இப்படித்தான் நான் செய்ய போகிறேன். அதேவேளை உன் ஜபம் நான் கேட்டிருக்கிறேன். அடுத்த வசனம், உன்னுடைய ஜபத்தின்படி இந்த இஸ்மவேலையும் நான் என்ன செய்ய போகிறேன் சொல்லுங்க, ஆசீர்வதித்து அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், பெரிய ஜாதியாக அவனையும் என்ன செய்வேன், மாற்றுவேன். அப்ப ஆபிரகாம் செய்த இந்த ஜபம், இப்பொழுது இங்கே கவனியுங்கள், ஆபிரகாம் செய்த இந்த ஜபம் ஒரு அறியாமையின் ஜபம் என்று சொல்லலாம். ஏன்? தேவன் ஒரு திட்டத்தை வைத்து அவருடைய சித்தத்தை அவர் செயல்படுத்த இருக்க பொழுது ஆபிரகாம் அதை கேள்விப்பட்டாலும் அதை தெளிவுற அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, விசுவாசிக்கவில்லை என்றும் சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இருந்திருந்தால் இப்படி ஒரு ஜபத்தை அவர் செய்திருக்கவே மாட்டார். அவர் அந்த காரியத்தை தெளிவாய் அறிந்து கொள்ளவில்லை, அறியாமல் செய்த ஒரு ஜபம் என்று சொல்லலாம். இது போலதான் நமது வாழ்க்கைகளிலும் பலவேளை தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், தேவன் என்ன திட்டத்தை செயல்படுத்த போகிறார் நமக்கு தெரிகிறது இல்லை. ஆனால் நாம் ஜெபிக்கிறோம், நமக்கு தெரிந்த வரையிலே ஆபிரகாம் செய்தது போல, ஆபிரகாமுக்கு தெரிந்த கணக்கின்படி, இனி வயசு கணக்கு போட்டு பார்த்தாச்சு, சூழ்நிலையை பார்த்தாச்சு, அதை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுகிறார். இதே போலத்தான் நாமும் பல ஜெபங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள், பல ஜெபங்கள் இப்படித்தான் இருக்கிறது. எல்லா காரியத்திலும் தேவன் இந்த சித்தம் வைத்திருக்கிறார் என்று நாம் புரிந்து கொள்வதில்லை. அப்படி தேவன் எல்லாவற்றையும் மனிதனிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப புரிந்து கொள்ளாமல் ஒரு அறியாமையின் ஜபங்கள் அதிகமாக பல வேளைகளில் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மைதான். இன்னும் அறியாமையின் ஜபங்கள் மட்டுமல்ல, இனி இந்த ஜபத்தை நான் தாழ்மையுடன் பேசுவேன் என்று சொன்னால் ஒரு அவிசுவாச ஜபம் என்றும் சொல்லலாம். ஏனென்றால் இது அறியாமையின் ஜபம் என்று அப்படியே முழுக்க சொல்லிவிட முடியாது. காரணம், தேவன் அவனோடு நேரடியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் இப்படி செய்வேன், சாராளுக்கு நான் பிள்ளையை தருவேன் என்றெல்லாம் அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இது அறியாமை என்று மட்டும் ஒதுக்கி வைக்க முடியாது. இது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாத, அப்படியானால் அது ஒரு அவிசுவாச ஜபம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன பிறகும் இல்லை, ஆண்டவரே இவன் பிழைக்கட்டும் என்று இன்னொரு மாற்று காரியத்தை ஜபம் பண்ணுகிறது.
அது ஒரு அவிசுவாச ஜபம்தான். அப்ப மனுஷிகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அபிரகாம் என்கிற விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட மனிதனுக்கு இப்படி ஒரு நிலை வந்ததென்றால் நாம் எல்லாருக்கும் இந்நிலை வருவது சகஜம்தான். ஹலிலூயா. ஆனால் ஜபம் என்பது வந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஜபம் என்பது எல்லாம் தேவனுடைய சித்தம் என்ன என்று அறிந்து அதை செய்யும் ஆண்டவரே என்று கேட்பது மட்டும் ஜபம் ஆகாது. தேவனுடைய சித்தத்தை அறியாத நிலைகளிலும் அவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜபித்துக் கொண்டே இருப்போம். நமக்கு தெரிந்த அளவில் நாம் கேட்டுக்கொண்டிருப்போம். கர்த்தர் செய்ய வேண்டியதை நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. ஆனால் நாம் ஜபிக்க வேண்டிய அளவுக்கு ஜபிக்க தவறினோம் என்றால் அது நம்மேல் குற்றமாக தீரும், குற்றமாக தீரும். நாம் ஜெபிக்கிற அளவுக்கு நாம் ஜெபித்துக் கொண்டிருந்தோம் என்றால் அதற்கு மேல் கர்த்தர் எதை செய்கிறாரோ அது நமக்கு ஒரு பொழுதும் தீமையாய் வராது. அல்லேலூயா. தீமையாய் காணப்பட்டாலும் அதன் நடுவில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய ஜபங்களை குறைத்து கொள்ளவே கூடாது. நம்முடைய ஜபங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் எட்டி கொண்டே இருக்கிறது. ஹலிலூயா. சில வேளை இப்படித்தான், நாம் எப்படி பார்த்தாலும் நம்முடைய ஞானம் மிக குறைவுள்ளது, நம்முடைய அறிவு மிக குறைவுள்ளது. நாம் ஒன்றும் எல்லாம் அறிந்து செய்கிறவர்கள், தேவசித்தம் அறிந்து செய்கிறவர்கள் என்று எல்லாவற்றில் விதத்திலும் எல்லா காரியத்திலும் அறிந்து செய்கிறவர்கள் என்று சொல்லிவிடவே முடியாது. ஒரு சின்ன பிள்ளை ஒரு விசை ஜபம் பண்ணினது, அதை ஜபம் பண்ண சொன்னா, சின்ன குழந்தை ஜபம் பண்ணும் பொழுது அதுக்கு ஜபிக்க தெரியல. அப்போ எல்லாரும் வரிசையா ஜபித்த பொழுது அதுக்கு டேர்ன் வந்த உடனே அது ஜபம் ஆரம்பித்தது. ஏ பி சி டி இஎஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல்எம் என்ஓ பி கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் சார், அதோடைய ஜபம். எல்லாரும் சிரித்தார்கள். இது ஜபமா? ஒன்னு ஆல்பபெட் சொல்ல சொல்லி இருந்தா இப்போ ஜபம் அல்லவா பண்ண சொல்லி இருந்து அந்த பிள்ளை சொல்லிச்சுதான், எனக்கு இவ்வளவுதான் தெரியும், ஆனா எங்க ஜீசஸ் இதையெல்லாம் வார்த்தையா கோர்த்து என்ன ஜபம் வேண்டுமோ அப்படி மாத்திக்கிடுவாங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளையுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா? எனக்கு இப்படிதான் ஜோமனம் தெரியும், நான் ஒரு அறியாமை உள்ள பிள்ளை, எனக்கு ஏபிசிடி தான் தெரியும், எனக்கு நல்ல வார்த்தைகளை போட்டு கரெக்டா ஜோபம் பண்ண எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த சிரித்த நீங்கள் எல்லாரும் இவ்வளவு பயங்கரமா ஜபித்த உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரியும். நான் என்ன உளறி கொட்டினாலும் என் ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிறத அறிகிறார். அவர் அதுக்கு தக்க ஜபமா அதை என்ன செய்து கொள்வார், மாற்றிக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயம் இப்படிதான் நாம ஜபிக்கும் பொழுது நமக்கு எப்படி ஜபிக்கணும்னு தெரியாம ஏதோ ஜபம் பண்ணி கொண்டிருப்போம், புரியாம ஜபம் பண்ணி கொண்டிருப்போம். இதெல்லாம் சகஜம். ஆனால் கர்த்தர் இவைகளை வைத்து கோபப்படுகிறது. ஆபிரகாம் இடத்துல கோபப்பட்டாரா? கோபப்படவே இல்லை. என்னடா நான் சும்மா சும்மா உங்ககிட்ட வலிய வந்து நேரடியா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ ஒரு வார்த்தையை நம்ப மாட்டியா, என்கிட்ட நீ வேற ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறாய், அப்படியெல்லாம் தேவன் கோபப்படவே இல்லை. தேவன் அருமையா விளக்கம் சொல்லி கொடுக்கிறாய், இல்லப்பா நான் செய்ய வேண்டியது சாரால் இடத்துலதான் செய்ய போகிறேன், நீ சந்தேகப்பட வேண்டாம். ஆனா உன் ஜபத்தின்படி உன் வீட்டுல பிறந்த பிள்ளை இஸ்மவேலையும் கூட நான் என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். எவ்வளவு அருமையான ஆண்டவர். ஹலிலூயா. எனவே இந்த ஜபம் என்பதை என்னுடைய இன்றைக்குள்ள மெயின் பாயிண்டே அதுதான், புரிந்து கொள்ளுங்கள், ஜபத்தை குறைக்க கூடாது. நீங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக ஒருவரும் ஜபத்தை என்ன செய்யக்கூடாது, குறைக்க கூடாது. அதுதான் த மெயின் தீம் பிஹைண்ட் த மெசேஜ். அந்த உண்மையான நோக்கம் அதுதான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜபம் என்பது தேவனோடு பிள்ளை என்ற உரிமையிலே நாம் பேசுவது. நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்தில் எல்லாம் அர்த்தத்தோடு கருத்தோடு நம்ம என்ன விரும்புகிறோம்னு அறிஞ்சு அதை மட்டும்தான் கேட்கணும்னு நம்ம வீட்டில் சட்டம் வச்சுருக்கோமா? அப்படி எந்த வீட்லையாவது நடக்க முடியுமா? முடியாது. பிள்ளைகள் மனதில் இருக்கிற எதையும் எப்பொழுதும் தகப்பனிடத்தில் பேசலாம். அதே போலதான் நம்முடைய தேவனாகிய பரலோக தகப்பனிடத்திலே பிள்ளைகளாகிய நாம் பேசுவது என்று சொல்வது, நம்முடைய சிந்தையில் வருகிற எதையும் நாம் பேசலாம். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. நம்முடைய ஜபத்திலிருந்தே, அந்த ஆபிரகாமுடைய ஜபத்திலிருந்தே அவருடைய திட்டம் ஈசாக். ஆனாலும் இவன் இஸ்மவேலுக்கா ஜோம் பண்ணுகிறான், அதையும் அவர் ஒன்றும் தட்டி போடவில்லை, அதையும் ஒரு கணம் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனவே நாம் ஜபிக்கிற ஜபம் அப்பொழுது வீண் அல்லவே. கர்த்தர் சில கிரியைகளை கட்டாயமாக செய்கிறார். நம்ம எல்லாருமே இப்படிதான். என் வாழ்க்கையிலே ஒரு சமயம் ஒரு அறியாமையின் ஜபம் பண்ணினேன். பலது பண்ணியிருக்கிறேன், ஒன்று நினைவுக்கு வருகிறது. சொன்னா
வித்தியாசமான நினைக்காதீங்க. ஒரு சிம்பிள் காரியம், நான்னுடைய வீட்டில் ஒரு சூழ்நிலையிலே ஒரு ஒரு அறையிலே என் ரூமுக்கு என்னுடைய வீட்டுக்குள்ளே ஒரு அறையில் வாசம் பண்ணி கொண்டிருந்தேன் கொஞ்ச காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் கிறிஸ்துவுக்குள் வந்து நல்ல ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி அடைகின்ற சமயம். வீட்டிலே நான் கொஞ்சம் பிரச்சனைகள் நிமித்தமாக அப்படி அப்பாவோடும் என்னுடைய சித்தியாரோடும் அதிகமாய் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆனால் கிறிஸ்துக்குள் வந்த பிறகு எல்லாம் மன்னித்து சந்தோஷமாக நாங்கள் இருந்தோம். இருந்தாலும் ரொம்ப ரிசர்வ்டா ஒதுங்கித்தான் வாழ்கிறது. அப்படி இருந்த சமயம் எனக்கு ஒரு பிரச்சனை என்னவென்றால், தப்பா நினைச்சிடாதீங்க, ஒரு காரியத்துக்காக சொல்றேன். என்னுடைய வீட்டில் பின்பக்கம் ஒரு டாய்லெட் உண்டு, அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜோம் பண்ணேன், ஆண்டவரே இந்த டாய்லெட்டை கழுவ என்னால் முடியலை, உங்கள் தூதனை விட்டு கழுவிடுங்க. இப்படி ஜோம் பண்ணலாமா? அன்னைக்குள்ள அறியாமை புத்தீனமான ஒரு ஜபம். கொஞ்சம் ஃபஸ்ட்டில் ஒரு ஒரு ஸ்பீடு ஆவிக்குரிய ஜபத்தில் அப்போ தான் வளர்ந்த சமயம். ஜோம் பண்ணிட்டு காலையில் போகிறேன். நான் போகும்போது எங்கள் சித்தியார் நின்று அதை க்ளீன் பண்ணிட்டு நிற்கிறாரு. ஒரு காலமும் செய்ய மாட்டார்கள், அன்னைக்கு க்ளீன் பண்ணிட்டுருக்கா. எனக்கு அப்போ தான் ஓ, இதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட தூதன் இவர்கள் தானோ பாருங்கள். அப்போ நம்ம ஜெபித்த ஜெபம் சரியில்லை. அவருடைய தூதர்கள் எவ்வளோ பலத்த சௌரியவான்கள், அவர்களை போய் நம்ம இப்படி சொல்லலாமா? நான் அன்னைக்கு வசனங்களை சரியாக புரியாதனால ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தம் பணி அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள்னு சொன்னோன்ன இப்படிப்பட்ட லோக்கல் பணிவிடை எல்லாம் செய்வார்கள்னு நான் நினச்சிட்டேன். பிறகுதான் அவருடைய மதிப்பு என்ன, நம்ம தூதர்களை ரொம்ப லேசாக நினைக்கக்கூடாது என்பதை பிறகுதான் வசனங்கள்லாம் நான் புரிந்து கொண்டேன். அப்போ அந்த அறியாமையின் ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்டாரா இல்லையா? அதுதான் என்னுடைய பாயிண்ட். அது அறியாமையின் ஜபம், நம்ம பாசையில் சொன்ன ஒரு முட்டாள்தனமான ஜபம். ஆனால் அந்த ஜபத்தினுடைய காரியத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, புரிஞ்சிருக்கிறாரு, அதுக்கும் ஒரு பதிலை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இது போல நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து ரொம்ப அறியாமை உள்ளவர்கள் தான். சில காரியத்தை நம்ம நினைப்போம் நம்ம பெரிய அறிவாளிகள் நினைப்போம், ஆனால் இன்னொரு திசையில பார்த்தா நமக்கு அந்த செக்ஷன்ல ஒரு அறிவுமே இருக்காது. ஏதோ சிலது தெரியும் சிலது தெரியாது. எல்லாம் அறிந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனபடியினாலே திரும்ப திரும்ப வலியுறுத்துவது என்னவென்றால், நீங்கள் ஜபம் என்று சொல்லுவதற்கு ஒரு ஃபில்டர் வைக்கவே கூடாது. அரித்து விடணும், இதைத்தான் ஆண்டவர்கிட்ட பேசணும், இதை பேசக்கூடாது அப்படி என்று சொல்லி ஒரு ஒரு அரிப்பு வைத்து தடுத்து தடுத்து நிறுத்தி நிறுத்தி கவனமாய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஜபிக்கும் பொழுது மனம் திறந்து உள்ளத்தில் இருப்பதை அப்படியே தேவனிடத்தில் பேசுவதைத்தான் தேவன் எப்போதும் விரும்புகிறார். அல்லேலூயா. அதுதானே உண்மை உள்ள ஜபம். அதிலே குறைபாடுகள் இருக்கும் பொழுது கர்த்தரதை புரிந்து கொள்ளுகிறார். அந்த குறைகளின் நடுவிலும் சரி செய்ய வேண்டியதை அவர் சரி செய்து நம்முடைய ஜபத்திற்கு பிரயோஜனத்தை கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. எனவே நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஜபம் தேவ சித்தத்தை அறியாத அல்லது அறிந்தும் விசுவாசிக்காத, தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளாத அல்லது புரிந்தும் விசுவாசிக்காத ஒரு ஜபமாய் இருந்தாலும் அது தேவனால் சரி செய்யப்பட்டு அதற்கு உரிய பதில் அளிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, எந்த காரியத்துக்காகவும் ஜபியுங்கள். உங்கள் வீட்டின் காரியம், நாட்டின் காரியம், மற்றுள்ள எந்த காரியங்கள், மனதில் என்ன இருக்கிறதோ அதை தொடர்ந்து நீங்கள் ஜபித்துக் கொண்டே தான் இருக்க வேண்டும். அந்த ஜபங்களை கர்த்தர் கேட்கிறார். ஒரு ஜபத்தை கூட அவர் சும்மா தூக்கி வீசுகிறவர் அல்ல. அதுக்கு தான் இது எக்ஸாம்பிள். இஸ்மவேலை பற்றி, நான் ஈசாக்கை பற்றி இவ்வளவு திட்டம் வச்சுட்டு இருக்கும்போது இவன் இஸ்மவேலை கொண்டு வர்றான், அப்படி அந்த ஜபத்தை தூக்கி தூர போடு, அப்படி கர்த்தர் செய்யவே இல்லையே. அந்த ஜபத்தையும் கூட கனம் பண்ணி, சரியப்பா நீ சொன்னதையும் நான் செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறாரு. அப்போ நம்முடைய ஒவ்வொரு ஜபங்களும் அந்த நம்முடைய மனசை தேவனிடத்தில் வெளிப்படுத்துகிறதாக்கும். அதை தேவன் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அதே வேளையில் நம்ம ஒவ்வொருடைய மன விருப்பத்துக்கு நம்மை விட்டு கொடுத்து வேடிக்கை பார்க்கிற தகப்பன் அல்ல அவர், பொறுப்புள்ள தகப்பன். நம்மை நடத்த வேண்டிய வழியில் அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. எனவே இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவ சமூகத்திலே நாம் எல்லா காரியத்துக்கும் ஜபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நஷ்டங்கள், கஷ்டங்கள், ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேறுவதற்கு எந்த வாய்ப்புமே இல்லை, நாம் ஜபித்ததுக்கு ஜபித்த நினைச்சது போல நடக்கலையே என்ற சூழ்நிலைகள் பலதும் நம்முடைய மனங்களில் இருக்கின்றன. ஆனால் இவைகள் எந்த காரணத்தினாலும் உங்கள் தொடர்ந்துள்ள ஜபங்களை ஒருபோதும் குறைக்கவோ தடைப்படுத்தவோ கூடாது, கூடாது, கூடாது. அல்லேலூயா.
அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு வண்டை சேருவோம் மோச நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம் நீக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார் நீக்குவாரே மனசோர்வை தீய குணம் மாற்றுவார் கஷ்டம் நஷ்டம் இயேசு வண்டை சேருவோம் நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம் நீக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார் நீக்குவாரே மனசோ மாற்றுவார் நீக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார் நீக்குவாரே மனசோர்வை தீய குணம் மாற்றுவார் அல்லேலூயா நம்முடைய நெஞ்சின் நோவை அறிந்திருக்கிறவர் நம்முடைய நெஞ்சின் சோர்வை அகற்றுகிறவர் நிச்சயம் கிரியை செய்வார் நஷ்டமும் கஷ்டமும் எதிர்பாரா சூழ்நிலைகளில் வந்தாலும் தினந்தோறும் தொடர்ந்து ஜெப தூபம் நாம் காட்டுவோம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இரண்டாவதாக ஆபிரகாம் ஜெபித்த இன்னொரு ஜெபத்தை நாம் வாசிப்போம் ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22 தொடங்கி 33 வரைக்கும் அவைகள் இருக்கிறது ஆகவே எல்லாவற்றையும் நாம் வாசிக்க வேண்டாம் இது என்ன ஜபம் என்று சொன்னால் இந்த ஆரம்ப வசனத்தை வாசியுங்கள் 22 அப்பொழுது அந்த புருஷர் அவிடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள் ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்கு தெரிந்த ஒரு விஷயம் ஆபிரகாமினுடைய வீட்டை தேவன் இரண்டு தூதர்களோடு வந்து சந்தித்து விட்டு தூதர்கள் அப்படியே சோதோமரா நோக்கி தேவனால் அனுப்பப்பட்டு போனார்கள் தேவன் ஆபிரகாமும் நின்று கொண்டிருக்கிறார் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார் அப்புறம் அவர் தேவனோடு பேச ஆரம்பித்தார் தேவன் சோதோமராவை பற்றி ஆபிரகாமோடு சொன்னார் அதனுடைய கூக்குரல் பெரிது நான் இறங்கி வந்தேன் அதை பார்த்து விசாரிக்க போகிறேன் ஆபிரகாம் நன்றாய் புரிந்து விட்டது சோதோமராவுக்கு ஒரு தண்டனை வரப்போகிறது தேவ தண்டனை என்னுடைய உறவினனாகிய லோத்து குடும்பம் அங்கே இருக்கிறார்கள் ஐயோ இந்த ரெண்டு பட்டணங்களும் இப்பொழுது கவிழ்க்கப்பட்டு போகும் என்றால் என்னுடைய உறவினன் லோத்து குடும்பத்தினுடைய நிலைமை என்னவா இருக்கும் இந்த பட்டணங்கள் இப்படி அழிந்து போகுமே என்று சொல்லுகிற ஒரு வேதனையோடு கூட இந்த ஆபிரகாம் தேவனோடு ஒரு பரிந்துரை ஜபம் ஏறெடுக்க தொடங்கினார் ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் அந்த பட்டணத்தை அழிப்பீரோ அவர் சொன்னார் இல்லை 50 நீதிமான்கள் இருந்தால் நான் நிச்சயம் அந்த பட்டணங்களை அழிக்க மாட்டேன் 45 இருந்தால் 40 30 20 இருந்தால் இப்படியே பேசிக்கொண்டு வந்தார் கடைசியாக சொன்னார் ஐயா ஒரு 10 நீதிமான்கள் தான் இருக்கிறார்கள் நான் சொன்னது போல 50 இல்லை 10 பேர் தான் மொத்தத்திலே நீதிமான்கள் இந்த ரெண்டு பட்டணத்தில் இருக்காங்க அப்படின்னா நீர் அழிப்பீரோ சொன்ன 10 நீதிமான்கள் இருந்தாலும் அது நிமித்தம் நான் என்ன செய்ய மாட்டேன் அழிக்க மாட்டேன் ஆபிரகாமுக்கு இதற்கு மேல் ஜெபிக்க முடியல அந்த அளவுக்கு 50 to 10 வரை கொண்டு வந்து ஜெபித்தாச்சு சரி ஜபம் முடிந்தது ஆபிரகாமுடைய ஜபம் எவ்வளவு தாபந்தத்தோடு உள்ள ஜபம் இந்த மகாபரிய தேவனிடத்தில் போய் பார்கெயின் பண்ணுகிறது போல
apadie iluttu parittu pannugiradhu pola 50 45 40 30 20 10 endru எத்தனை விசை திரும்ப 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 கேட்டு கேட்டு ஜபத்தை மாற்றி 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 எண்ணிக்கை மாற்றி 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 கேட்டிருக்கிறார். அவ்வளவு ஒரு நீண்ட ஜபம், அந்த தேவனிடத்தில் அவ்வளவு ஒரு தைரியமாக பண்ணின ஜபம், தனக்காக அல்ல ரெண்டு பட்டணங்களுக்காக பண்ணின ஜபம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜபம் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று, தேவனுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் தேவன் வீடு தேடி வந்து விருந்து சாப்பிட்ட அந்த பின்னணியத்திலே அவன் தேவனோடு பேசின ஜபம். இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பவர்ஃபுல் பிரேயர், ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான வல்லமையான ஒரு ஜபம் இந்த ஜபம். இந்த ஜபத்துக்கு ஈடுணையாய் வேறு ஜபங்களை நாம் பார்ப்பது அரிது. அவ்வளவு ஒரு மேன்மையான ஜபத்தை செய்தார். அந்த ஜபத்திற்கு பதில் என்ன, அதை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 19 அதிகாரம் 27 28 29. விடிய காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமாரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான். அந்த பூமியின் புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஸ்தோத்திரம். இதுதான் ரிசல்ட் ஆஃப் த பிரேயர், ஆன்சர் ஃபார் தட் பிரேயர். ஆபிரகாமினுடைய இவ்வளவு வல்லமையான துணிச்சலான ஒரு ஜபத்திற்கு தேவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? அவன் ஜபித்த அதே இடத்தில் அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் போய் நின்று கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அங்கே பயங்கரமான புகை எழும்பி கொண்டிருக்கிறதை காண்கிறான். அவனுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? இந்த தேவனிடத்தில் நான் நேருக்கு நேராக நின்று இவ்வளவு தூரம் நாம் ஜபித்த ஜபத்திற்கு எனக்கு கிடைத்த பதில் அவர் அழித்து விட்டார். என்னுடைய ஜபத்தினால் அந்த பட்டணங்கள் காப்பாற்றப்படவில்லை. என்னுடைய ஜபத்தினால் தேவன் அந்த பட்டணங்களுக்கு இறங்கவில்லை. என்னுடைய ஜபத்துக்கு நேர் மாறாக பட்டணத்தின் புகை வானத்துக்கு நேராய் எழும்பிக் கொண்டிருக்கிற காட்சியை என் ஜபத்திற்கு பதிலாக நான் பார்க்கிறேன். முதல் ஜபமாகிலும் நாம் சொன்னோம், ஆண்டவர் அழகாய் பதில் பேசி, சரியப்பா உன்னுடைய ஜபத்திலே ஒரு பகுதியை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இஸ்மவேலுக்கு ஆண்டவர் ஒரு இஸ்மவேலை பற்றி நல்ல வார்த்தை சொன்னார். இந்த ஜபம் கம்ப்ளீட் தலைகீழாக நடக்கிறது, எதிர்மறையான பதில் வருகிறது. பாருங்கள், கவனித்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாமின் ஜபம், நேருக்கு நேராய் நின்று பேசின ஜபம், தனக்காக அல்ல பட்டணங்களுக்காய் பாரத்தோடு ஜபித்த ஜபம், பார்கெயின் பண்ணி அவ்வளவு தூரம் துணிச்சலோடு தேவனிடத்தில் திரும்ப 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 பரிந்து பேசி செய்த ஜபம், இந்த ஜபம் இன்றைக்கு கேட்கப்படாத நிலையிலே அவனுக்கு ரிசல்ட் தலைகீழான அடையாளம் தெரிந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கும் ஒருவேளை இன்று உள்ளத்தில் அப்படிப்பட்ட சோர்வுகள், அப்படிப்பட்ட எங்கள் ஜபங்கள் கேட்கப்படவில்லையே என்று சொல்லுகிற ஒரு தோல்வி மனப்பான்மைகள் உங்களுடைய உள்ளத்திலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலவேளை தேவன் இப்படியும் செய்கிறார். தேவன் இஸ் எ சோவரின் காட், அவர் சர்வ அதிகாரம் உள்ள தேவன். மனுஷன் சொல்லுவதை கேட்டு தன்னுடைய கிரியைகளை செய்கின்ற தேவன் அல்ல. ஆனால் மனுஷன் தன்னிடத்தில் எதையும் பேசும்படி கேட்கும்படி அவனுக்கு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் மனுஷன் சொல்லுவதுபடியெல்லாம் செய்வதற்கு அவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன். ஹல்லேலூயா. எனவே நாம் கேட்கிற எல்லாம் அப்படியே நடக்க வேண்டும் என்று நாம் சொல்ல நினைக்க இடமில்லை. அவர் தேவன் அல்லவா? நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள், அறியாமை உள்ளவர்கள், குறைந்த அறிவுள்ளவர்கள். நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் சில காரியங்களில் நம்முடைய ஜெபங்கள் அப்படியே நடக்கிறதில்லை. ஜெபத்துக்கு நேர்மாறான காரியம் அங்கே நடந்தது போல சில வேளை நமக்கும் நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சூழ்நிலையை கவனியுங்கள். ஆனால் இதிலும் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். கடைசியாய் வாஸ்த வசனத்தை திரும்ப ஒரு விசை வாசியுங்கள். தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும் போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். Praise the Lord. கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆபிரகாம் செய்த ஜபம்
கேட்கப்பட அல்லது கேட்கப்பட்டது அங்கீகரிக்கப்படவில்லை, அதன்படி நடக்கவில்லை, பட்டணங்கள் ரெண்டும் அழிந்து புகை எழும்பியாயிற்று. ஆனால் அந்த ஆபிரகாம் ஜெபிக்கும் பொழுதே அவன் ஜெபிக்காத ஒரு வார்த்தை, என் சொந்தக்காரன் லோத்து இருக்கிறான் ஐயா சொன்னான், அவனையாவது காப்பாற்றும் அப்படி அவன் சொல்லல. அவன் இறக்கி இறக்கி கொண்டு வந்தான், பத்து வரைக்கும் பார்த்தான், அதுக்கப்புறம் விட்டுட்டான். ஆனா அவன் உள்ளத்திலே பட்டணங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது அந்த ரெண்டு பட்டணங்களுக்குள் யார் இருக்கிறது சொல்லுங்க? அவனுடைய உறவினன் லோத்து இருக்கிறான், அது உள்ளத்துல இருக்கு. கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி அல்ல, அவனுடைய உள்ளத்தில் இருந்ததை பார்த்து பதில் கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் கேட்கப்படாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அது 100% கேட்கப்படல அப்படின்னு நம்ம முடிவு கட்ட முடியாது. அந்த ஜெபத்திற்கு நேர தலைகளான அடையாளம் தான் தெரிந்தது அவனுக்கு. ஆனால் அதற்குள்ளே தேவன் இவனுடைய ஜெபத்தை கேட்டு ஜெபத்தினுடைய அந்த இன்டென்ஷனை புரிந்து கொண்டு செய்த ஒரு அற்புத காரியம் பின்னர் தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கும். அல்லேலூயா. லோத்துவை ஆண்டவர் தப்பு வைத்த சம்பவம் அந்த அதிகாலையில் அவனுக்கு தெரியாது நிச்சயமா. அப்ப அவன் உள்ள முழுசும் சோர்ந்து போய் என்னுடைய ஜெபம் 100% கேட்கப்படல, 100%க்கு 100 என்னுடைய ஜெபம் வீணாய் போயிட்டே என்று தான் அந்த மனிதன் நினைத்திருப்பான். ஆனால் ஒருபோதும் ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் வீணாய் போகிறது இல்லை. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. சிலவேளை நாம் ஜெபிக்கிற ஜெபம் எதற்கென்பதை தேவன் புரிந்து கொள்ளுகிறார். கடந்த நாட்கள் எல்லாம் நாம் ஜெபித்த ஜெபம் எதற்கென்பதை தேவன் புரிந்து கொள்ளுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. எழுப்புதலுக்காய் ஜெபித்த ஜெபமா இருக்கட்டும், தேர்தலுக்காய் ஜெபித்த ஜெபமா இருக்கட்டும், அந்த ஜெபங்களின் வார்த்தை ஒரு புறம் இருக்க, அந்த ஜெபங்கள் ஏன் செய்யப்படுகிறது, எதற்காக செய்யப்படுகிறது என்பதை தேவன் புரிந்து கொண்டிருக்கிறார். அதன்படியே தேவன் கிரியை செய்வார். அல்லேலூயா. எனவே உங்களுடைய ஜெபங்கள் வீணாய் போயிற்று என்று சாத்தான் வந்து நம்முடைய காதுகளிலே சொல்லுகிற வார்த்தையை எடுத்துக்கொள்ளாதிருங்கள். ஆமென். நம் ஒருவருடைய ஜெபமும் வீணாய் போகவில்லை. எத்தனை பேர் உண்மையா இதை நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்த ஜெபங்கள் வார்த்தை அளவில் இல்லை, தேவன் அதனுடைய உள்ளான அந்த நோக்கத்தை, அந்த இன்டென்ஷன் என்ன, அந்த நோக்கத்தை தேவன் புரிந்து கொண்டிருக்கிறார். வரும் நாட்களில் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதற்கு பயந்து எந்த தீமை வரக்கூடாது என்று நாம் நோக்கம் வைத்து என்ன ஜபங்களை ஜபம் பண்ணினோமோ எல்லாம் நம்மை விட அதிகமாய் அப்பாவுக்கு தெரியும். Praise the Lord. Hallelujah. எனவே நம்முடைய ஜபங்கள் இன்னும் செய்யப்பட வேண்டும். புகை எழும்பிவிட்டதே என்று சொல்லி நிறுத்தி விடாதிருங்கள். புகை எழும்பட்டும், ஆனால் தேவனுடைய மகிமை இன்னும் வெளிப்படும். Praise the Lord. Hallelujah. என் ஜபம் புகை எழும்பிவிட்டதே, இனி என்ன ஜபம் என்று சொல்லி முற்றுப்புள்ளி வைக்காதபடி, இந்த புகை ஒரு பக்கம் எழும்பினாலும் மறுபக்கம் என் தேவனுடைய மகிமையின் மேகம் எழும்பும். ஹல்லேலூயா. எழுப்புதல் இந்த தேசத்தில் கடந்து வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஒரு விசுவாசத்தோடு கூட தேவ பிள்ளைகள் நம்முடைய ஜெபங்களை இன்னும் வலுப்படுத்த வேண்டும். உங்கள் முழங்கால்களை எத்தனை பேர் இன்றைக்கு குறைத்து கொண்டீர்கள்? சோர்ந்து தளர்ந்த உள்ளத்தோடு எத்தனை பேர் வந்து இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? ஒரு பொழுதும் உங்கள் ஜெபம் வீணாய் போகிறது இல்லை. உன் ஜெபத்தினுடைய அதாவது God is able to read between the lines. அதாவது தேவன் நாம் சொல்லுகிற வார்த்தைக்கு உள்ளே இருக்கிற அதனுடைய நோக்கத்தை அர்த்தத்தை புரிந்து கொள்ள வல்லமையுள்ள தெய்வம் அவர். Praise the Lord. அதை நல்ல வண்ணமே புரிந்து கொண்டிருக்கிறார். எனவே தொடர்ந்து ஊக்கமாய் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மை கரங்களில் எடுத்து பயன்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. நிச்சயமாக கர்த்தர் செய்வார். எனவே சோர்ந்து போகக்கூடாது. ஆபிரகாமின் ஜெப வார்த்தைப்படி நடக்கவில்லை, ஆனால் அவனது ஜெபத்தின் நோக்கம் நிறைவேறும்படி கர்த்தர் பதிலளித்தார். ஹல்லேலூயா. இது போல உங்க வாழ்க்கையில பல காரியங்களில் நீங்கள் சில வேளை நன்றாக ஜெபித்திருப்பீர்கள், அப்புறம் விஷயம் தலைகீழாக நடந்திருக்கும். உடனே கம்ப்ளீட்டா சோர்ந்து என்ன ஜெபம், ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஒன்றும் தரல, இந்த மாதிரி ஒரு முறுமுறுப்பு, ஒரு வித்தியாசமான எதிர்மறை எண்ணம் உள்ளத்துல ஒரு நாளும் வரக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லை. அதுக்கு நாம ஒருவரும் இடம் கொடுக்க கூடாது. உங்க குடும்ப விஷயமா இருக்கட்டும், சொத்து விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய எந்த ஒரு காரியமா இருக்கட்டுமே, பிள்ளையுடைய அட்மிஷன் காரியம், நினைச்சீங்க நினைச்ச ஸ்கூல்ல கிடைக்கல, நினைச்ச காலேஜ்ல கிடைக்கல,
வேலை வாய்ப்பு அந்த மாதிரி கிடைக்கல, வேறு பல காரியங்கள், ஒரு சொத்தை வாங்கணும்னு நினைச்சீங்க கை நழுவி போயிடுச்சு, எவ்வளோ ஜோம் பண்ணீங்க, இந்த வீட்டை கட்டணும்னு நினைச்சீங்க இழுத்து கொண்டே போகுது, ஒரு காரியம் நடக்கல, பல விதங்களில் என் ஜபம் என்னாச்சு, என் ஜபம் கேட்கப்படல என்று சொல்லுகிற ஒரு சோர்வுகள். ஆனால் அந்த சோர்வு வேண்டாம், அந்த சோர்வு வேண்டாம். உங்க ஜபத்துக்கு நேர எதிர்மறையான புகை எழும்பிக் கொண்டிருக்கிற நிலையில் நீங்கள் இன்றைக்கு பார்த்து கொண்டிருந்தாலும் கூட உங்க ஜபத்தை மட்டும் விடாதிருங்க. அந்த ஜபத்தினுடைய உள் வரிகளை படிக்க வல்லமை உள்ளவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே அந்த கர்த்தரை விசுவாசித்து நீங்கள் தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். ஆபிரகாம் ஜபித்தது வீணல்ல, போராடினது வீணல்ல, இந்த தேசத்துக்காய் திறப்பில் நிற்பது வீணல்ல. ஒவ்வொரு பட்டணங்கள், கிராமங்கள், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக தேவ சமூகத்திலே திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஒருவருடைய ஜெபமும் ஒருபோதும் வீணாய் போகிறதே கிடையாது. என் கர்த்தர் அந்த உள்ளத்தின் ஆழங்களை பார்த்திருக்கிறார், ஒரு மகிமையான கிரியை செய்ய போகிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கஷ்டங்கள் கவலைகளில் அன்புக்காரம் நம்மை தாங்கிடுமே. கஷ்டங்கள் கவலைகளில் அன்புக்காரம் நம்மை தாங்கிடுமே. நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். நஷ்டங்கள் மாறிடுமே நாதன் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் நாம் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே. அவர் தம் கிருபைகள் அளிக்க இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கஷ்ட நஷ்ட வேளைகளில் எல்லாம் உடைய அன்பு கரத்தால் தாங்குவார். உங்கள் ஜெபங்களை வீணாய் போக விடாதபடி அவர் உங்கள் நோக்கங்களை புரிந்து கொண்டு நிச்சயம் நமக்காக கிரியை செய்வார். ஆமேன். மூன்றாவதாக ஆதியாகம புஸ்தகம் 20:17-18 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மூன்றாவது ஒரு ஜெபத்தை நாம் கவனிக்கலாம். ஆபிரகாம் அன்றைக்கு அபிமலேக்கினுடைய குடும்பத்தாருக்காக ஒரு சிறப்பு ஜெபம் ஏறெடுத்தார். அதனுடைய பின்னணியம் என்னவென்றால், சாராளை அபிமலேக்கு அவனுக்காக அவன் அழைத்து சென்றான். ஆனால் தேவன் அங்கே இடைப்பட்டார். அப்பொழுது அவன் புரிந்து கொண்டான், இந்த சாராள் இன்னொரு மனிதனுக்கு மனைவியானவள் என்று சொல்லி புரிந்து கொண்டவுடனே அந்த அபிமலைக்கு அவன் அவிதமாக சாராளை விடுவிக்க தீர்மானம் எடுத்தான். அந்த வேளையிலே ஏற்கனவே இவன் தேவ பிள்ளையாகிய ஆபிரகாம், ஜெபிக்கிற மனிதனாகிய ஆபிரகாம், விசுவாசத்தில் முன் செல்லுகிற ஆபிரகாம், தேவனை நம்பி தேவன் என்னை பாதுகாப்பார், என் மனைவி பிள்ளைகளை பாதுகாப்பார் என்று சொல்லி, என்னுடைய உடைமைகளை பாதுகாப்பார் என்று சொல்லி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாமல் இறங்கி வந்த ஆபிரகாம், அவனை தேவன் பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அவனுடைய மனைவியை இந்த மனுஷன், இந்த ராஜா அவன் அழைத்து அரண்மனைக்கு கொண்டு சென்ற பொழுது அவள் மேல் அவன் கைப்படாத படிக்கு தேவன் அந்த தேவ மனுஷனை அவருடைய குடும்பத்தை அருமையாக பாதுகாத்தார். ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம். அந்த வேளையில் தேவன் செய்த ஒரு காரியம், இது அபிமலேக்கு தெரியாம தான் செஞ்சிருக்கிறான், அவனுடைய பேச்சிலிருந்தே அது தெரிகிறது. ஆனாலும் கர்த்தர் அந்த அபிமலேக்கினுடைய குடும்பத்திலே எல்லா கர்ப்பத்தையும் அடைத்து போட்டார், எல்லா கர்ப்பத்தையும் அடைத்து போட்டார். அப்போ ஒரு தேவ மனுஷனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது?
ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலே அறியாமல் கூட இன்னொருவன் வந்து பொல்லாப்பு செய்ய வரும்பொழுது தேவன் எந்த அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கிறார் என்பதற்கு இந்த உதாரணம் ஒரு சாட்சி. ஹலலூயா, ரொம்ப ஆச்சரியம். தேவன் அப்படியே செய்தார். கடைசியில சாராள் விடுவிக்கப்பட்டாள். சாராளுக்கு ஒரு தீமையும் நேரிடவில்லை. அவள் விடுவிக்கப்பட்ட வேளையிலே இந்த ஆபிரகாம் அந்த அபிமலைக்கு குடும்பத்திற்காக ஒரு ஜபம் பண்ணினான். அவன் பண்ணின ஜபத்தை கேட்டு உடனே கர்த்தர் ரிசல்ட் கொடுத்தார். உடனே அவன் ஜபித்தது போல அடைபட்டிருந்த கற்பங்கள் திறக்க தேவன் அற்புதம் செய்தார். ஹாலேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய ஜபம் உடனடியாக காரியங்கள் கிரியைகள் நடக்கிற ஜபங்களும் இருக்கின்றன. ஆபிரகாமுடைய மூன்று ஜபங்களை பார்க்கும்பொழுது ஒரு ஜபம் அவன் ஏறெடுக்கிறான். ஆண்டவர், ஓகே என்னுடைய சித்தம் இது, ஆனாலும் நீ சொல்லுகிறதையும் நான் செய்கிறேன் என்று சொன்ன ஒரு ஜபம். அடுத்த ஜபம் இவனுடைய ஜபத்துக்கு நேர் மாறாக நடந்த ஒரு ஜபம். ஆனாலும் அதனுடைய அவனுடைய உள் நோக்கத்தை அனுசரித்து தேவன் லோத்து குடும்பத்தை காப்பாற்றி வெளியே விட்டார். மூன்றாவது ஜபம் சொன்ன வார்த்தையின்படி உடனடியாக அங்கே நிறைவேறின ஒரு ஜபம். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம், என்ன ஜபிச்சானோ அதே போல நடந்தது. இது ஒரு அதிசயமான ஒரு ஜபமாக காணப்படுகின்றது. அன்பானவர்களே, இவ்விதமாக சில வேளை நம்முடைய ஜபங்கள் தேவன் அது தேவ சித்தத்தின்படி அது இருக்கும் பொழுது அந்த ஜபங்களுக்கு உடனடியாக கிரியை நடக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் இந்த உலகத்தில் செய்ய நினைத்த காரியங்களுக்காக கூட உலகத்திலிருந்து மனிதர்களை ஜபிக்க வைக்கிறார், ஜபிக்க வைக்கிறார். ஏன்? ஆபிரகாம் ஜபித்ததனால் தான் அந்த அபிமலைக்கு வீட்டாருக்கு ஆசீர்வாதம் வர வேண்டுமா? அவனுடைய அவன் சாராளை விடுவித்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு அந்த கட்டு அறுக்கப்பட்டிருக்கலாமே. ஆனால் தேவன் இந்த ஆபிரகாம் ஜபித்து அவனுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று நினைத்தார், அதை செய்ய வைத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவது அதியாகமும் 3:15 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். ஆனாலும் காலாகாலங்களிலே அநேக தேவ மக்களுக்குள் தேவன் இடைப்பட்டு அந்த தேவகுமாரனாகிய மேசியா வர வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ ஜபங்கள் பூமியிலிருந்து ஏறெடுக்கப்பட்டது. இன்றைக்கும் யூதர்கள் அறியாமல் அந்த ஜபத்தை செய்து கொண்டும் இருக்கிறார்கள். அப்படி ஏராளமான ஜபங்கள் கடைசியில இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த சரித்திரத்திலே படிக்கும் பொழுது கூட ஒரு சிமியோன் என்கிற வயதான மனிதன் அவர் உம்முடைய ரட்சண்யம் வர காத்திருக்கிறேன் என்று ஜோமணி கொண்டே இருந்தார். அந்த மேசியாவை கையில் எடுத்து உம்முடைய ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது, இனி உமது அடியான் சமாதானத்தோடு போக விடுகிறீர் என்று சொல்லுகிறார். அவர் ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் மேசியா வர வேண்டும் என்று. ஒரு அன்னாள் என்கிற வயதான ஒரு பெண்மணி அவர்கள் தினந்தோறும் ஆலயத்துல வந்து ஜோமணி கொண்டே இருக்கிறார்கள். எதுக்காக? மேசியா வர வேண்டும். இது தேவனுடைய பரிபூர்ண சித்தம். ஆனாலும் அதற்கு கூட தேவன் சிலருடைய உள்ளத்திலே பேசி அவர்கள் மூலமாக ஜபிப்பதற்கு ஜபிக்க வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதே போல சில காரியங்கள் நம்மை தேவன் பயன்படுத்துகின்றார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் உடனடியாக அற்புதங்கள் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெபங்களுக்கும் அப்படிதான். ஆபிரகாம் எவ்வளியோ நாமும் அவ்வளியே. ஆமென். ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று சொன்னால் நாம் எல்லாரும் ஆபிரகாமுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள். அந்த தகப்பன் வழிதான் பிள்ளைகளுடைய வழி. அவனுடைய ஜெபங்களுக்கு எப்படி தேவன் பதில் கொடுத்தாரோ அது போலவே நம்முடைய ஜெபங்களுக்கும் நம்முடைய தேவன் பதில் தருவார். ஆமென். எனவே நாம் ஜபிக்கிறதெல்லாம் அந்த விசுவாசத்தோட தான் ஜபிக்கணும். கர்த்தர் உடனே செய்வார், என்னுடைய ஜபத்தை கேட்கிறார், அற்புதம் நடக்கும், கர்த்தர் செய்வார் செய்வார் அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தர் இது போன்ற அற்புதங்களை நம்முடைய கண்களுக்கு முன்னதாக நடக்கும்படி செய்வார். ஆமேன் ஆமேன். இன்னும் ஒரு காரியம், இந்த ஜபங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது முதலாவது ஆபிரகாம் ஜபித்த ஜபம் தனக்கான ஒரு ஜபம், தனக்கான தன் வாழ்வுக்கான ஒரு ஜபம். ஆண்டவரே, அந்த ஈசாக்கை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிற எனக்கு பிள்ளை இல்லையே, இந்த இஸ்மவேலை பிழைக்க பண்ணும் என்று தன் குடும்பம் தன் காரியத்துக்காய் ஜபித்த ஜபம். அப்ப பாருங்கள், ஆபிரகாமின் ஜபம் நாம் நமக்காக தேவ சமூகத்தில் ஜபிக்கலாம், ஜபிக்க வேண்டும் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வாழ்வுக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக அதில் தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், இவைகளெல்லாம் வைத்து தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஜபம். இரண்டாவதாக ஆபிரகாமுடைய ஜபத்தை நாம் பேசும் பொழுது அந்த ஜபத்திலே நாம் பார்த்தோம், அவன்
அவனுக்கு சம்பந்தப்படாத ரெண்டு பட்டணங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். அவன் அங்கே போய் குடியிருக்கவில்லை, அவனை பாதிக்க போகிறதில்லை. ஆனாலும் அந்த இரண்டு பட்டணங்கள் அழியக்கூடாது, அங்கிருக்கிற மனுஷர்கள் அழியக்கூடாது, என்னுடைய உறவினன் அவனும் அழியக்கூடாது என்கிற ஒரு நிலையில்தான் அவன் அப்படியாக பட்டணங்களுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறான். ஆகவே ஆபிரகாமின் பிள்ளைகளே, நமக்கு அடுத்த ஒரு ஜெபத்திற்கான ஒரு காரியம், நாம் நம்முடைய குடும்பத்துக்காக மட்டும் ஜெபிக்கிறவர்களா இராதபடிக்கு நாம் இந்த தேசத்தில் உள்ள உலகத்தில் உள்ள பட்டணங்கள் கிராமங்கள் எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஹலெலூயா, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், ஹலெலூயா. எந்த மனுஷர்களானாலும் எந்த பட்டணங்கள் எந்த கிராமங்களா இருக்கட்டும், அவைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுபோல உங்களுடைய உறவினர்கள், உங்களோடு பழகினவர்கள், உங்களுக்கு உதவி செய்தவர்கள், உங்கள் உதவியை பெற்றவர்கள், உங்களோடு படித்தவர்கள், நண்பர்கள், ஏராள மக்கள் உங்களுடைய தொடர்பில் இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் வாழுகிற கொடான கொடி மக்கள்ல ஒரு கூட்டம் மக்கள் உங்க தொடர்பில் இருக்கிறாங்க. இந்த மக்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. எனவே உங்களுடைய ஜெபங்களில் உங்களுக்கான ஜெபம், உங்க குடும்பத்துக்கான ஜெபம் ஒரு பக்கம், மறுபக்கம் பட்டணங்கள் கிராமங்கள் எல்லா மனிதர்கள் அழிந்து போகக்கூடாது, தேவ தண்டனைகள் அவர்கள் மேல் வரக்கூடாது என்று ஜெபிக்கிற ஜெபம். அடுத்து உங்களுடைய சொந்தக்காரர்கள், உங்களோடு தொடர்புடையவர்கள், இவர்களுக்காக நீங்கள் பண்ணுகிற ஜெபங்களும் உங்களுடைய ஜெபங்களில் எப்பொழுதும் கட்டாயம் இருக்க வேண்டும். கடைசியாக அந்த மூன்றாவது ஜெபத்திலே பார்க்கும் பொழுது, தனக்கு தீமை செய்ய எத்தனித்த ஒரு மனிதன், அறிந்தோ அறியாமலோ அது இருக்கட்டும், ஆனால் தனக்கு தீமை, எந்த மனுஷனுக்கு இது சகிக்க முடியும், தன் மனைவியை ஒருவன் அழைத்து சென்று விட்டான் என்றால் எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலை? எதையும் சகித்துக் கொள்வான், இதையும் மனுஷன் சகித்துக் கொள்ள முடியுமா? அப்படிப்பட்ட வேதனைக்குள், ஒரு ஒரு சிக்கலுக்குள் ஆபிரகாமை ஆக்கின ஒருவனுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக ஆபிரகாம் ஜெபித்தான், அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டமான ஜெபம்தான், ஆனாலும் சத்ருவுக்காக, தீமை செய்கிறவனுக்காக, மோசமான தீமை செய்ய எத்தனித்தவனுக்காகவும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆமென். உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக நீங்க ஜெபிக்க முடிகிறதா? உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவர்களுக்காக நீங்க ஜெபிக்க முடிகிறதா? உங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு திரும்ப தராம இருக்கிறாங்களே, அவங்களுக்காக நீங்க ஜெபிக்க முடிகிறதா? வேறு பல தீமையான காரியங்களை உங்களுக்கு எதிராக, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக செய்தார்களே, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க முடிகிறதா? சிலர் கேட்டா சொல்லுங்க, ஆமா ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறீங்க? ஆமா ஜெபிக்கிறேன் சொல்வீங்க, என்ன ஜெபிக்கிறீங்க? அவங்க மோசமா போட்டும் ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடாதுன்னு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா? அப்படி ஜெபிக்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க போகிறவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து நீங்கள் எல்லாரையும் என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். அல்லேலூயா. உள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை நிந்திக்கிறவளுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவளுக்காகவும் என்ன செய்யுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சத்துருக்களை சிநேகிங்கள், அவர்கள் செய்கிறது அவர்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கட்டும், அவர் பார்த்து கொள்ளட்டும். ஆனால் நீங்கள் அவர்கள் தண்டனைக்காக பரிந்து பேசுகிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே அவர்களை மன்னியும், அவர்களை திருத்தும், அவர்களை ஆசீர்வதியும் என்று தான் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லாருடைய உள்ளங்களுக்குள்ளும் இந்த வார்த்தை இறங்கி செல்லட்டும், இறங்கி செல்லட்டும். அப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். நீங்கள் உங்க உள்ளத்தில் இருக்கிற இந்த கட்டு அறுக்கப்பட்டு ஒரு மன்னிக்கும் தன்மையுடையவர்களாக, உங்களை யார் கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களுக்காக உண்மையாக ஆண்டவரே அவங்களை சரிப்படுத்தும், திருத்தும், ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபிக்க தொடங்கிவிட்டீர்கள் என்றால், நிச்சயமாய் ஆபிரகாமுடைய ஜெபம் கேட்டு அற்புதம் நடந்தது போல உங்க ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அபிமெலேக்கு வீட்டுக்கு ஆபிரகாமுடைய ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அந்த ஜெபித்த ஆபிரகாம் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. அபிமெலேக்கு ஒரு குறிப்பிட்ட அற்புதம் நடந்தது, ஆனால் ஆபிரகாமுக்கு வாழ்க்கையெல்லாம் அற்புதம் தான். ஆமேன். ஆகவே கஷ்டப்படுத்துறவங்களுக்காக, துன்பப்படுத்துறவங்களுக்காக, உங்களுக்கு சத்துருக்களா மாறி போனவங்களுக்காக நீங்க உண்மையான உள்ளத்தோடு அவங்களையும் ஆசீர்வதித்து நீங்க ஜெபித்தால் அவங்களுக்கும் தீமைகள் கஷ்டங்கள் மாறி திருந்தி நல்ல வாழ்வு வாழ்வார்கள். ஜெபிக்கிற உங்களை
Devan madangu madangai aasirvathu Abrahamai pola uyarthi vaippar. Hallelujah. Praise the Lord. Enave anbanavargale ippadipatta jabangal namadu vaalvile adhigamaga thevayaga irukkindrathu. Ippadipatta jabangalaiyum deva pillaigal adhigamaga yeradukka vendum. Katharukku stotram. Enave neengal ungalukkaga jabiyungal, ungal kudumbathukkaga jabiyungal. நீங்கள் அறியாத பட்டணங்கள் கிராமங்களில் வாழுகிற மக்களுக்காக இரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். மாத்திரமல்ல, நீங்கள் பல வேளைகளில் சத்துருக்களுக்காக கஷ்டப்படுத்துறவர்களுக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அந்த மனப்பக்குவத்துக்குள் வரும்பொழுது நிச்சயம் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டதை நீங்கள் நினைவு கூர்ந்து அதிகமாக ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ளணும். பல ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, உடனடியாய் கேட்கப்படுகிறது. இந்த கன்வென்ஷன் நாட்களில் எல்லாம் கர்த்தர் அந்த மழையை நிறுத்தி தந்தது எவ்வளவு அற்புதமானது. ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபங்கள் பலதும் உடனடியாய் கேட்கப்படுகிறது. இதை நினைத்து அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ண நாம கற்றுக்கொள்ளணும். நான் 10 காரியங்கள் கேட்டேன், 9 காரியங்களை செஞ்சாரு, ஒரு காரியம் நடக்கல. அந்த ஒன்றையே நினைச்சு நினைச்சு குறைவுபட்டு கொண்டிருந்தா நம்முடைய விசுவாசமும் தளரும், ஜெபமும் தளரும். அதற்கு பதிலாக தேவன் இதை செய்தாரு, அந்த செய்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ண துதிக்க நன்றி சொல்ல பழகினால் இன்னும் நம்முடைய விசுவாசமும் ஜபமும் உயரும், நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் அற்புதங்களும் பெருகும். ஹல்லேலூயா. ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா ஆனதால் ஆனந்தமே. ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதா ஆனதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயம் அதை, ஏறெடுப்போம் நம் இதயம் அதை, என்று மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், என்று மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாக்கு மகேஸ்வரை புகழ்ந்திடுவேன். ஆனந்த பாடல்கள் பாடிடுவேன், எந்த நாக்கு மகேஸ்வரை நம்முடைய ஜெபத்தை கேட்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் ஜெபிப்போம். தொடர்ந்து கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி சற்று நேரம் நாம் ஊக்கமாய் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். 3 காரியங்களை சொன்னேன். இனி அடுத்ததாக இந்த ஆபிரகாமினுடைய ஜெபத்தில் வந்த இன்னொரு நன்மை என்னவென்றால், ஆபிரகாம் ஜெபித்து ஜெபித்து தேவ சமூகத்தில் பல காரியங்களுக்காய் ஜெபித்து ஜெயம் பெற்ற மனிதன் ஆகையினால் அவனுடைய வீட்டாரும் அவனிடத்திலிருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஜெபம் என்பது ஜெபிக்கிற ஒரு மனிதனோடு முடிந்து போகிறது அல்ல. ஜெபிக்கிற ஒரு மனிதன் ஜெபிக்கிறவர்களை பிறப்பிக்கிறான். ஆமென். 3 உதாரணங்களை நான் சொல்லி நாம் ஜெபிக்க போகின்றோம். முதலாவதாக ஆதியாகமம் 24 அதிகாரம் 12-14 வரையிலான வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் தன் பிள்ளைக்கு மகனுக்கு பெண் பார்க்க மூத்த ஊழியக்காரனை அனுப்புகிறான். தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி இன்னென்ன ஒழுங்கிலே நீ பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். அந்த மூத்த ஊழியக்காரன் அந்த ஸ்பாட்ல போய் நின்று கொண்டு ஜபம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தாவே, அவர் சொல்லது போல அவருடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படி வந்திருக்கிறேன், நீர் என் ஜபத்தை கேட்டு என் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் ஒரு அடையாளத்தை தேவனிடத்திலே சொல்லி ஜபித்தான். அதுபோல ஈசாக்குக்காய் தேவன் தெரிந்து கொண்ட பெண்மணி ரெபெக்காள் அப்படியே அவன் கண் முன்னால் தேவன் கொண்டு நிறுத்தினார். அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது, காரியம் வெற்றியாய் முடிந்தது. அந்த பெண்ணை அவன் தன் எஜமானுடைய மகனுக்காக அழைத்து கொண்டு வந்தான். அல்லேலூயா. இன்னொரு வாசப்படி ஏற வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் தேவன் நேர்வழியாய் நடத்தினார். அதே மனிதன் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 24:15 48 வசனத்திலும் பார்க்கும் பொழுது, அந்த 48 வசனத்திலே அந்த மனுஷன் சொல்லுகிறான், என் எஜமானுடைய குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொள்ளும்படி என்னை சொல்லுங்க எல்லாரும் நேர்வழியாய் நடத்தின கர்த்தர். ஹல்லேலூயா. நேர்வழியாய் நடத்துகிறவர். பிள்ளைகளுக்கு துணை தேடும் விஷயங்களில் தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தி ஜெபியுங்கள், கர்த்தாவே
என் பிள்ளையுடைய என் மகனுடைய காரியத்தில் என் மகளுடைய காரியத்தில் எங்களை நேர் வழியாய் நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நேர் வழியாய் நடத்தும். ஆமென். நேர் வழி என்று சொல்லும் பொழுது அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒன்று, நேர் வழின்னு இவன் சொன்னது எப்படி, நான் அங்க போய் இங்க போய் அந்த வீட்டை தட்டி இந்த வீட்டை தட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நேரடியா கொண்டு வந்துட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கரெக்டான ஆளுக்கு நேரா கொண்டு வந்துட்டீர் ஆண்டவரே என்று சொல்லி சந்தோஷத்தோடு சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, நேர் வழியாய் கர்த்தர் நடத்துகிறது என்று சொல்லுவது விவாக காரியத்துல பணத்தை முன்வைக்காம, பொருளை முன்வைக்காம, உலகத்தில் உள்ள சொத்து சுகங்களை முன்வைக்காம, அழகு அது இது என்று அவைகளை எல்லாம் முன்வைக்காமல், ஜாதி இந்த மாதிரி காரியங்களை முன்வைக்காமல், கர்த்தர் என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு தெரிந்து கொண்ட துணை எது என்று அந்த நேர் வழியாய் நம்முடைய உள்ளம் விரும்பும் பொழுது அப்படிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் கேட்டு நேர் வழியாய் நடத்துவார். ஆமேன். அல்லேலூயா. நேர் வழியாக தேவன் நடத்தணும். அது என்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அது பின் சந்ததிக்கு மிகவும் ஆசீர்வாதம். எனவே இப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை அந்த வீட்டில் உள்ள மூத்த ஊழியக்காரன் அவன் செய்கிறான் சொன்னா, அவன் எங்கிருந்து படித்தான்? இந்த ஆபிரகாம் ஜபிக்கிற ஜபங்கள், ஆபிரகாமுடைய விசுவாசம், அது அவனுடைய வீட்டிலே பொறுப்புகளை செயல்படுத்துகின்ற ஒரு மூத்த ஊழியக்காரன், அவனுடைய மேனேஜர், அந்த மனிதன் அவன் ஜபிக்கிறவனாய் மாறி இருக்கிறான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதம் பார்த்தீர்களா? அப்ப ஜபங்கள் என்று சொல்லுவது அது பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறதாக்கும். நீங்கள் ஜபித்தீர்கள் என்றால் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும் பொழுது உங்களோடு சேர்ந்திருக்கிறவர்களும் ஜபிக்க தொடங்குவார்கள். ஹல்லேலூயா. இயேசு ஜபித்தார். இயேசுவோடு சேர்ந்திருந்தவர்கள் அன்றைக்கு சில கட்டங்களில் கெத்செமனே தோட்டம் போன்ற நிலைமைகளில் அவர்களால் ஜபிக்க முடியாமல் திணறினாலும் பிற்பாடு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது வல்லமையாக ஜபித்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மோடு இருக்கிறவர்களும் ஜபிக்கிறவர்களாக மாறுவது நம்முடைய ஜபத்திற்கு கிடைக்கிற ஒரு மகாபெரிய பலன். ஆமென். ஹல்லேலூயா. ஜபிக்கிற தகப்பனே, ஜபிக்கிற தாயே, உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு ஈடுபடுகின்ற மற்றவர்களும் ஜபத்தின் மேன்மையை காண்பார்கள், அவர்களும் ஜபிக்க தொடங்குவார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒரு ஊழியக்காரன், மூத்த ஊழியக்காரன் கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அந்த மனுஷன் வீட்டில் இருக்கிறார், தூர தேசத்தில் முக்கியமான வேலைக்கு இவர் அனுப்பியிருக்கிறார். தன் சொந்த மகனுக்கு ஒரு ஒரு மகளை, ஒரு மனைவியை கண்டுபிடித்து கொண்டு வரணும். இந்த வீடு சாரால் இல்லாத ஒரு வீடாக இருக்கிறது. இந்த வீட்டுக்கு ஒரு ஏற்ற மருமகள் தேவை. அப்போ எவ்வளவு பொறுப்பாக அந்த தகப்பன் அவரே நின்று பார்க்க வேண்டிய இடத்திலே இந்த மனுஷனை டெபியூட் பண்ணி அனுப்புகின்றார். அந்த மனுஷனும் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, இந்த அருமையான தகப்பனிடத்தில் வளர்ந்த ஈசாக்கு என்று சொல்லுகிற மகன், ஆதியாகமம் 25:21 வாசிங்க பார்க்கலாம். அவனும் தன் தகப்பனிடத்தில் இருந்து ஜபத்தை கற்றுக்கொண்டவன். அல்லேலூயா. அவன் இப்பொழுது அவனுக்கு அவன் கல்யாணமாகிய கல்யாணம் அற்புதமான நிலையில தேவ சித்தத்தின்படி நடந்த அருமையான விவாகம், வேதத்திலே பதிவு செய்யப்பட்ட ஆச்சரியமான விவாகம், ஈசாக்கு ரெபெக்காள் விவாகம். அந்த விவாகத்திலே 20 வருடங்கள், 20 வருடங்கள் பிள்ளைகள் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவியை குற்றம் சொல்லவில்லை. இவளை தள்ளிவிடலாம் என்று யோசனையாய் இருக்கவில்லை. இவளுக்கு பதில் வேறொருத்தியை மறுமனையாட்டியாக கொள்ளலாம் என்றும் அவன் நினைக்கவில்லை. இவன் ஆபிரகாம் யாக்கோபு போன்றவர்கள் அதை செய்த பொழுது கூட இவள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த இந்த மனுஷன், அவன் அப்படி ஒரு யோசனை அவனுக்கு போகவில்லை. அவன் தேவ சமூகத்தில் தன் மனைவிக்காக ஜபம் பண்ணினான். கர்த்தர் ஜபத்தை கேட்டு புத்திர பாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், ஜபிக்கிற மனுஷன், விசுவாசிக்கிற மனுஷன். இப்பொழுது அவன் குடும்பத்திலே பாருங்கள், அந்த ஆசீர்வாதத்துக்கு தடைகள் இருக்கிறது. கல்யாண விஷயத்துல தடை இருக்கும் பொழுது அந்த மூத்த ஊழியக்காரன் அங்கே ஜபித்து ஆச்சரியமா இந்த நேர்வழியை காண்கிறான்.
பிள்ளைகள் பெற்றெடுத்து அடுத்த சந்ததி உருவாகிறதுல புத்திர பாக்கியம் என்கிற ஆசீர்வாதத்துல தடை இருந்த பொழுது இவனிடத்தில் வளர்ந்த மகன் ஈசாக்கு அவன் ஜெபித்து அந்த தடை அகற்றி அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறான். அல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததி ஜெபிக்கிற சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி விசுவாசத்திலும் ஜெபத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. இன்றைக்கு ஆபிரகாமின் ஜெபத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது நீங்களும் ஜெபிக்கிறவர்களாயிருங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் பிள்ளைகள் அதை பார்க்கிறார்கள். சிறு வயதிலே குடும்ப ஜெபத்திலே அவர்களை அணைத்து வைத்து நாம் அவர்களோடு அமர்ந்து ஜெபிக்க ஜெபிக்க அந்த ஜெபம் அவர்களுக்குள் அப்படியே ஒரு பாடமாய் பதிந்து விடுகிறது. காலங்கள் வரும் பொழுது, அவருடைய தேவையின் சூழ்நிலைகள் வரும் பொழுது, அவர்களும் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட இந்த ஜெபத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். அப்பொழுது இந்த சந்ததி ஜெபத்தால் முன் செல்லுகிற சந்ததியாக உங்கள் சந்ததி காணப்படும். ஹல்லேலூயா. வாலிபர்களே, சிறியோரே, நீங்களும் நினையுங்கள், உங்கள் அப்பா அம்மா ஜெபிக்கிற ஜெபங்களை பாருங்கள். அவளோடு கூட சேர்ந்து குடும்ப ஜெபத்திலே நீங்களும் ஜெபித்து பழகுங்கள். அப்பொழுது கர்த்தர் குடும்பத்திற்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் சந்ததி சந்ததியாய் தலைமுறை தலைமுறையாய் நிச்சயம் நமது வாழ்வில் நிறைவேறும். ஆமேன். ஒரு காலகட்டத்திலே உங்கள் குடும்பம் பட்ட பாடுகள், பிசாசினால் உங்கள் குடும்பத்தில் உண்டான பயங்கரமான வேதனையான சூழ்நிலைகள், உங்கள் குடும்பத்திலே மனுஷர்களால் உண்டான பல எதிர்ப்பின் சூழ்நிலைகள், இன்னும் எத்தனையோ வித பண கஷ்டங்கள், கடன் பாரங்கள், கேசுகள், வழக்குகள், இப்படி பல சூழ்நிலை இங்கு பட்ட வேதனை நேரங்களை வந்து திரும்பி பாருங்கள். அன்றைக்கு உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெற்றோர் ஜெபித்த ஜெபங்கள் இன்றைக்கு விடுதலைகளை கொடுத்து வாழ்க்கையில் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட சில நெருக்கங்களை அனுபவிக்கிறீர்கள், பொருளாதாரத்திலே அல்லது நான் சொன்னது போல ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களும் இன்றைக்கு அப்படிப்பட்ட நெருக்கத்தை அனுபவிக்கும் பொழுது அந்த உங்கள் தகப்பன் தாய் உங்கள் முன்னோர்கள் கடந்து சென்ற ஜெபத்தின் பாதை நீங்களும் விட்டுவிடாதிருங்கள். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தின் பாதைக்கு நீங்களும் முழங்காலை முடக்குங்கள். பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்கட்டும், பயப்படாதிருங்கள். சிக்கல் எவ்வளவு ஆழமாய் போயிருக்கட்டும், பயப்படாதிருங்கள். தேவன் இவைகளுக்கெல்லாம் மேலானவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. நாம் தேவ சமூகத்திலே அந்த ஜெபத்தின் வழி நடப்போம். ஜெபத்திலே நம்பிக்கை கொள்வோம். தேவனிடத்தில் முழு விசுவாசம் கொள்வோம். தேவனை நோக்கி கேட்கும் பொழுது கட்டாயம் தேவன் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. எனவே ஈசாக்கு புத்திர பாக்கியம் இல்லாத நேரத்திலே அவன் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். கர்த்தர் கேட்டு ஒரே கற்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் பிறக்கின்ற டபுள் மெஷர், ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் அந்த குடும்பத்தில் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எனவே கல்யாண விஷயமாக இருக்கட்டும், புத்திர பாக்கியமாக இருக்கட்டும், குடும்பத்தில் உள்ள எந்த ஒரு தேவையான காரியமாக இருக்கட்டும், ஆபிரகாமின் சந்ததியே நீ ஜெபத்தால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்காக தேவன் அதை வைத்திருக்கிறார். வைத்திருக்கிறதை ஜெபத்தால் பெற்றுக்கொள்ளணும். இன்னொரு கண்ணோட்டத்திலே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பங்களைப் போல அல்ல, ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு தேவனால் நேரடியாய் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். நல்லா இந்த இடத்தை நீங்க சிந்திக்கணும். நேரடியாக சொன்னது, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை மாதிரி மாற்றுவேன், உன் சந்ததி எண்ணி முடியாது கடற்கரை மணலை போல மாற்றுவேன், பூமியில் உள்ள தூளை போல, டஸ்ட் பூமியில் உள்ள தூளை போல எண்ண முடியாததான் மாற்றுவேன், அவ்வளோ பெருசா மாற்றுவேன்னு சொன்ன ஆபிரகாமின் சந்ததி, நேரடி வாக்குத்தத்தை பெற்ற ஆபிரகாம், அவனுக்கு வாக்குத்தத்தை பெற்று சுமார் 25 வருஷங்கள் காத்திருந்து அவன் ஒரு பிள்ளைய பெற்றெடுக்கிறான். அவன் மகன் ஈசாக்கு அவன் 20 வருஷங்கள் காத்திருந்து ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். பாருங்க, மற்ற சாதா குடும்பத்தில் கூட கல்யாணம் முடிஞ்சு அடுத்த வருஷமே குழந்தை. ஆனா இந்த வாக்குத்தத்தை நேரடியாக பெற்ற குடும்பத்தில் அப்பாவுக்கு 25 வருஷம் வெயிட்டிங், பிள்ளைக்கு 20 வருஷம் வெயிட்டிங். என்னையா இது? இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எங்கே வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அங்கே எதிர்ப்புகளும் தடைகளும் ஏராளம் வருகிறது. ஹல்லேலூயா. எங்கே வாக்குத்தத்தம் இருக்கிறதோ அங்கே போராடி பெற்றுக்கொள்ளும்படி தேவனும் அந்த வழியை நியமித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை புரிந்து கொண்டால் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வோம். சும்மா அப்படியே நான் இருப்பேன், எல்லாம் எனக்கு அப்படி ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி வாயில ஆண்டவர் கொடுப்பாரு அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஜபமும் விசுவாசமும் நல்ல ஒரு போராட்டமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா.
ஜெபத்திலும் விசுவாசத்திலும் தான் தேவன் நமக்காக சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் சொன்ன உடனே சாத்தான் அதுக்கெல்லாம் எவ்வளவு தடையை கொண்டு வர முடியுமோ அவ்வளவு தடையை கொண்டு வர அவன் ரெடி ஆகிடுறான். அப்போ நாம் போராடி பெற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா இவர் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லுவது பெரிய மேன்மைக்குள் நம்மை கொண்டு வருவதற்காகத்தான். அல்லேலூயா. எனவே அவர் சொல்லுகிறதை நீங்கள் சிலர் பார்க்கலாம், அவங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, ஆண்டவர் ஒரு நாள் ஜபத்தில் என்னோடு பேசினார், பிரசங்கத்தின் மூலம் என்னோடு பேசினார், தீர்க்க தரிசனமாக சொன்னார், பைபிள் வசனத்தின் மூலம் திட்டமாக என்னோட பேசினார், ஆனால் இத்தனை வருஷம் ஆகியும் அந்த காரியம் நடக்கலையே என்று நீங்கள் சோர்ந்திருக்கிறீங்க. ஏன் ஆண்டவர் சொல்ல செய்யலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு அதை பெற்றுக்கொள்ள நான் இன்னும் என்ன செய்யணும்? பிரயாசப்படணும். இன்னும் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் நான் என்ன செய்ய வேண்டும்? பிரயாசப்படும். அந்த சிந்தையோடு நீங்கள் வல்லமையாக இன்னும் அதுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எத்தனை வருஷங்கள் கடந்து போயிருந்தாலும் கர்த்தர் சொன்னது நடக்கும். ஹலலூயா, ஹலலூயா. வாக்குத்தத்த சந்ததிக்கு போராட்டங்களும் எதிர்ப்புகளும் ஜாஸ்தி தான், ஆனா அதன் நடுவில் வெற்றியும் மகிமையும் மிக மிக ஜாஸ்தி. ஹலலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சோர்ந்து போகவே கூடாது. எனவே இந்த ஈசாக்கு அப்ரஹாமின் சந்ததி அவன் ஜெபத்தால் புத்திர பாக்கியத்தை பெற்று குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்பினான். அதே போல அவனுடைய பேரன் யாக்கோபை குறித்து பார்க்கும் பொழுதும் ஆதியாகமம் 32:26 சொல்லுகிறது, அன்றைக்கு யாப்போக்கு நதிக்கரையில் வைத்து அவன் ஆண்டவரோடு பேசும் சொல்லும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன். எவ்வளவு போராடுறான் பாருங்க. ஒரு ராத்திரி முழுசும் என்ன போராட்டம்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய. எந்த சந்ததி இது? ஆசீர்வாதத்தை நேரடியாய் தேவனுடைய வாக்கினாலே பெற்ற சந்ததி, 3rd generation. இப்பொழுதும் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிறது, ஆனா நீ எப்படித்தான் பெற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? போராடி போராடி. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன். போராடினதனால் பெற்றுக்கொண்டான். போராடாம சும்மா இருந்திருந்தான்னா வார்த்தை வார்த்தையா இருக்கும், செயலில் வெளிப்பட முடியாது. ஆமென். இன்றைக்கு அதை தேவ பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாதது, ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அது கடந்து வர வேண்டும் என்றால் போராடி பெற்றுக்கொள்ளும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Praise the Lord. மறுபக்கம் அப்ரஹாம் ஜெபித்தான், அந்த ஜெபத்தை அவன் பிள்ளை ஈசாக்கு படிச்சுக்கிட்டான், அவன் பிள்ளை யாக்கோவும் படிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. சன் தலைமுறை தலைமுறையாய் ஜெபித்து ஜெயம் பெறுகிற ஒரு சந்ததியாக ஆபிரகாமின் சந்ததி, ஜெபிக்கிற மனிதனின் சந்ததி. இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் அல்ல என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான செய்தி. அது தலைமுறை தலைமுறைக்கும் பலன் அளிக்கக்கூடியது. நீங்கள் ஜெபித்தால் உங்களோடு இருக்கிறவர்கள் ஜெபிக்க தொடங்குவார்கள். நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஜெபிக்க பழகுவார்கள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். சந்ததி சந்ததியாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொந்தமாகும். தேவன் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமாகும். நிச்சயமாக ஜெபிக்கிற சந்ததி ஜெயம் பெறுகிற சந்ததி. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மேலான நிலைக்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து செல்வாராக. இன்றைக்கு இங்கே நான் செய்தியை நிறுத்துகின்றேன். அன்பானவர்களே, சிந்தித்து பாருங்கள். ஆபிரகாமுடைய 3 ஜெபங்களை நாம் தியானித்தோம். அதன் அடிப்படையில் தேவ சமூகத்தில் இன்னும் ஊக்கமாக நாம் ஜெபிக்க போகின்றோம். ஆபிரகாமுடைய ஜெபத்தினால் வந்த இன்னொரு பெரிய பலன், அவனோடு இருந்த அவனுடைய வேலைக்காரர்கள் முதலாய் அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே ஜெபிக்கிறவர்களாய் மாறினது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதமாகிய பலனையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக தருவார். இப்பொழுது எல்லாரும் விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு, இன்றைக்கு நிறைய நேரம் நமக்கு இருக்கிறது, ஜெபத்திற்காக கொஞ்சம் நேரத்தை நாம் செலவழிக்க போகின்றோம். எல்லாரும் முடிந்த அளவில் முழங்கால் படியிட்டு நல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி கர்த்தருக்கு நேராய் உங்கள் கவனத்தை திருப்புங்கள். சோர்ந்து தளர்ந்து வந்திருக்கிறவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் ஊக்கமாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆபிரகாம் ஜெபித்தது போல உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறீர்கள். முதலாவது உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறீர்கள். ஆமேன். அடுத்து மற்ற காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஆவியில் நான் ஜெபித்திட,
கற்றுத்தாரோ ஜபமிகனது வாழ்வாய் மாற்றோ கேட்கிறே ஜபிக்க எனக்கு கற்றுத்தாரோ ஜபமே எனது வாழ்வாய் மாற்றோ ஜபிக்க எனக்கு இந்த பாடலையே ஜபமாகவே பாடுவோம் ஜபமே எனது வாழ்வாய் மாற்றோ உள்ளம் உடைந்து ஜபித்திட செய்து ஜெபித்திட சித்தம் செய்து ஜெபித்திட யுத்தம் செய்து ஜெபித்திட சித்தம் செய்து ஜெபித்திட எல்லாரும் சேர்ந்து எனக்கு கற்றுத்தாரோ ஜபமே எனது வாழ்வாய் மாற்றோ ஜபிக்க எனக்கு கற்றுத்தாரோ ஜபமே எனது வாழ்வாய் மாற்றோ கண்ணீரோடு கதறிட கைகள் உயர்த்தி ஜபித்திட கண்ணீரோடு கதறிட கைகள் உயர்த்தி ஜபித்திட காலை மாலை ஜபித்திட இரவு எல்லாம் விழித்திட காலை மாலை ஜபித்திட இரவு எல்லாம் விழித்திட ஜபிக்க எனக்கு கற்றுத்தாரோ ஜபமே எனது உண்மையாய் கேட்டு பாடுங்கள் இந்த ஜபத்தையே தேவன் அங்கீகரிப்பார் கற்றுத்தாரோ ஜபமே எனது ஓ க்ளோரி எலியாவை போ ஜெபித்திட அக்கினியை இறக்கிட எலியாவை போ ஜெபித்திட அக்கினியை இறக்கிட பாகால்களை விரட்டிட பரிசுத்தம் எங்கும் உயர்ந்திட பாகால்களை விரட்டிட பரிசுத்தம் எங்கும் பரவிட ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோ ஜபமே எங்கள் விருப்பம்தானே ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோ ஜபமே எங்கள் விருப்பம்தானே ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொண்டோ ஜபமே எங்கள் விருப்பம்தானே ஹல்லேலூயா எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஹல்லேலூயா இங்கே வந்திருக்கிற ஒரு தேவ பிள்ளைகள் கூட இந்த நேரத்தை அசதியாய் விட்டுவிடவே கூடாது மிக முக்கியமான நேரம் ஆமேன் உங்கள் ஜெப வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்கிற ஒரு ஆச்சரியமான வேளை எல்லாரும் நீங்கள் ஜெபிக்க தொடங்குங்கள் உங்களுடைய முழங்கால் யுத்தம் உங்களுடைய ஒரு போராட்டம் இன்றைக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது பல காலங்களாய் இழந்து நிற்கிற பல நன்மைகளை உங்கள் வாழ்விலே திரும்ப உயிர்ப்பிக்க இந்த ஜெப வேளை போதுமானது எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தோட பாதங்கள்
வசனங்களை பற்றி பிடித்து அந்த ஆபிரகாமின் பின் சந்ததியான யாக்கோபு ஜெபித்தது போல நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு ஒரு வலுக்கட்டாயமா பிடிங்க, உரிமை உங்களுக்கு இருக்கிறது, பயப்படாம அவரிடத்தில் பேசுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஒரு சின்ன நபர் முதல் பெரிய நபர் வரைக்கும் ஒரு ஆள் கூட அந்த ஜபத்தை வீணா விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாய் திறந்து கூப்பிடுங்க, வாய் திறந்து கூப்பிடுங்க, அப்பா என்று சொல்லி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் எல்லா காரியத்துக்கும் ஜெபிக்கிற பழக்கத்தை தாரும். ஆபிரகாம் ஜெபத்திலும் விசுவாசத்திலும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தானே, அதுபோல ஜெபிக்க கிருபை ஊற்றும் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வலு கட்டாயமாய் கேளுங்கள். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். வாலிபர்கள் எல்லாம் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை தேவன் கொண்டு வருவார். நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கும். ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறிவிடுங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவர்களா மாறிவிடுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, அனுதினமும் ஜெபிக்கிற கிருபை எனக்கு ஊற்றுங்க, கிருபை ஊற்றுங்க. காலையில் எழும்பினவுடனே ஜெப ஆசை ஜெப வாஞ்சை என்னை நிரப்பட்டோம், ஜெப மேகம் என் வீட்டை மூடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் ஜெப மேகம் என் வீட்டை நிரப்பட்டோம். ஓ ஜெப அக்கினி என் வீட்டில் இறங்கட்டும், எங்கள் சபையில் ஜெப அக்கினி இறங்கட்டும். ஓ ஹல்லேலூயா. கர்மேலில் உண்டான ஜெப அக்கினி, எலியாவின் ஜெப அக்கினி எங்கள் வாழ்விலே உண்டாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ க்ளோரி க்ளோரி. ஜெபிக்கிற பழக்கம் யாருக்காகிலும் இல்லாமல் இருக்கிறதா? இந்த நாளில் தீர்மானித்து கேளுங்கள். கர்த்தர் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் உங்களை மாற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை இன்று முதல் காண்பீர்கள். கட்டுகள் எல்லாம் உடைந்து மாறும். வெண்கல சங்கிலிகள் எல்லாம் அப்படியே தெறிப்புண்டு ஓடி போகும். போராடுகிறவர்கள் அமைதி அடைவார்கள், எதிர்க்கிறவர்கள் தேடியும் காணாமல் போவார்கள். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். உன் வாழ்க்கையின் மூலம், உன் வார்த்தை, உன் செயல்பாடு ஒவ்வொன்றின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகளால் அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். ஓ ரிபலப ஷகலப கபலப ஒரியந்தரப ஷலபதுரப. ஓ ஜெபத்தின் அக்கினி எங்களை நிரப்பட்டோம், ஜெபத்தின் அக்கினி எங்களை நிரப்பட்டோம். ஆமேன். சோர்ந்து தளர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் ஜெப அக்கினி மூட்டப்படட்டும், ஜெப அக்கினி மூட்டப்படட்டும். ஜெபிக்கும் பொழுது எவ்வளவு ஜெயம்! இந்த முழங்கால் போட விடாமல் சாத்தான் போராடுகிறான். அவனை ஜெயிக்கும்படியாக, அவன வல்லமைகளை அழிக்கும்படியாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் மற்றவர்கள் ஜபிக்காதவர்கள் என்று குறை பேசினபடியினால் உன் ஜப வாழ்க்கை இன்றைக்கு குறைந்திருக்கிறது. இனி குறை சொல்லுவதை நீ நிறுத்திவிட்டு நீ ஜபிக்க தொடங்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார், உன் ஜப வாழ்க்கை ஆசீர்வதிக்க போகிறார். நீ தான் ஜபிக்கிறவன் என்று பெருமையான சிந்தனை கொண்டு விடாதே. மற்றவர்கள் ஜபிக்கவில்லை என்று அவர்களை எப்பொழுதும் குறை சொல்லாதே. இதெல்லாம் நம்முடைய ஜப வாழ்க்கை தடுக்கிற விஷயங்கள். அவைகளை எரிந்து போடுவோம் வெளியே. நம்முடைய உள்ளத்தை விட்டு அவைகளை எரிந்து போட்டு விட்டு நான் ஜெபிக்க வேணும், நான் ஜெபிக்க வேணும், நான் ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கைக்கும் அநேகருடைய வாழ்க்கைக்கும் நான் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். ஓ ஜெபம் எனது வாஞ்சையாய் மாறட்டும், ஜெபம் எனக்கு தாகமாக மாறட்டும், ஜெபிக்கிறது எனக்கு இன்பமாக மாறட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மோடு எப்பொழுதும் உறவாடுகிற ஒரு சந்தோஷத்தை என் உள்ளத்தில் தாருமப்பா. ஒரு அபலை கபலபா ஷதரபா கபலபா ரியந்தரபா ஷலபதரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு புதிய ஜெப கிருபையை தேவன் தரும்படியா எல்லாரும் ரெண்டு நிமிடம் அப்படி அந்நிய பாஷை பேசி தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரிகபலபத ரபஷலபதரபா தீரபலப கபௌரியந்தலா. ஒரு புது அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. இந்த ஜெப வேளையில ஒரு புது அபிஷேகம் இறங்கி நாங்கள் எல்லாரும் ஜெபத்தில் வல்லவர்களாய் மாறும்படி, ஜெபத்தில் வல்லமை உள்ளவர்களாய் மாறும்படி ஒரு புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஓ ரப கபலப ஷகரபதரப தீரபலப ஷலபதரப. ஓ ரிபதலப கபலபத ரப கபலப ரபஷலபதுரியா. ஓ ரிபதலை கபலப ஷிக
கலபகபௌரியந்தல ஆமென் அந்த ஜெப ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறார் அந்த ஜெப கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறார் அந்த புதிய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார் இயேசுவே எங்கள் மேல் கரம் வைப்பீராக ஆமென் இடைவிடாமல் ஜெபிக்கிற இயேசுவே இடைவிடாமல் ஜெபிக்கிற இயேசுவே அந்த பரிந்து பேசுதலின் ஜெப அந்த விடாப்பிடியான ஜெப அந்த வல்லமையுள்ள ஜெப அதற்கான ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மேல் இறங்கி வருவதாக ஓ க்ளோரி உரபாத லிபிக்கமனா ஷிலபக்கபௌரி அந்தலா ஹாலேலூயா 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 அந்த ஜப ஆவி எங்களை நிரப்பட்டோம் அந்த ஜப அக்கினி எங்களை பற்றி பிடிக்கட்டும் எங்களை பற்றி பிடிக்கட்டும் ஹாலேலூயா ஹாலேலூயா தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் புதிய கிருபை ஊற்றுகிறீங்கப்பா புதிய கிருபை ஊற்றுகிறீங்கப்பா இன்று முதல் ஜபிக்க தூண்டப்படுவோம் இன்று முதல் வல்லமையாக ஜபிப்போம் இன்று முதல் ஜபத்திற்கு பதில்கள் வந்து கொண்டே இருக்கும் இன்று முதல் பலத்த செய்கைகள் நடந்து கொண்டே இருக்கும் இனி சோர்ந்து போக மாட்டோம் ஆமென் நாங்கள் ஜெபிப்பது எங்களுடைய வேலை அந்த வேலையை ஒருபொழுதும் குறைக்க மாட்டோம் கிரியை செய்வது தேவனுடைய வேலை ஆமென் கிரியை செய்வது தேவனுடைய வேலை தேவனுடைய கிரியை கணக்கு பார்த்து ஜெபிப்பது எங்கள் வேலை அல்ல தேவனுடைய கிரியைகளை நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம் அது உம்முடைய வேலை அப்பா ஜெபிக்கிறது தான் எங்களுடைய வேலை நாங்கள் எப்பொழுதும் ஜெபிப்போம் எப்பொழுதும் ஜெபிப்போம் தேவனுடைய கிரியைகளை கணக்கு பார்த்து தொடங்காதிருங்கள் சோர்வுகள் வரும் உங்கள் ஜெபங்கள் தடைபடும் ஆனால் அது நம்முடைய வேலை அல்ல அது தேவனுடைய கிரியை வேலை ஜெபிக்கிறது நம்முடைய வேலை ஜெபிக்கிறது நம்முடைய வேலை சாகும் வரை ஜெபிப்பேன் சாகும் வரை ஜெபிப்பேன் என் ஜெபங்கள் என் பிள்ளைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்டாக மாறும் என் ஜெபங்கள் என் பிள்ளைகளுக்கு முதலீடாக மாறும் என் பிள்ளைகள் என்னை பார்த்து ஜெபிக்க தொடங்குவார்கள் என்னோடு இருக்கிறவள் என்னை பார்த்து ஜெபிக்க தொடங்குவார்கள் நான் ஜெபிக்க போகிறேன் நான் ஜெபிக்க போகிறேன் தேவனே என்னை ஆசீர்வதியோ தேவனே என் ஜெப வாழ்க்கை ஆசீர்வதியோ ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் காட் பிரைஸ் காட் ஹல்லேலூயா இந்த நேரத்தில் உங்கள் குடும்பங்களுக்காக ஒவ்வொருவரும் ஜெபிக்க போகிறீர்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஹல்லேலூயா அன்புள்ள பிதாவே இந்த வேளையிலே தங்கள் தங்கள் குடும்பத்திற்காக ஒவ்வொருவரும் ஜெபிக்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்கள் மேல் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கிறிஸ்து இயேசுவின் மூலம் தரப்பட்டிருக்கிறபடியா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தனிநபர் வாழ்விலும் அது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் குடும்பங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளிலும் எல்லா ஏரியாஸிலும் அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம் தொழில்கள் வேலைகள் வருமானம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் அந்த ஆசீர்வாதம் விளங்கட்டும் சுகத்தின் காரியத்திலே ஆரோக்கியத்தின் காரியத்திலே பாதுகாவலின் காரியத்திலே வளர்ச்சியின் காரியத்திலே விடுதலையின் காரியத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் குடும்பங்களில் இறங்குவதாக ஹல்லேலூயா எல்லாருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படுவதாக பிரைஸ் காட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு நிமிடம் உங்கள் உறவினர்கள் நண்பர்களை எல்லாம் நினைத்து அவர்களை எல்லாம் ரட்சியும் அப்பா என்று ஜெபிக்கலாமா எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க பிதாவே இந்த வேளையில் நாங்கள் ஏகோபித்து உங்க முன்னால் வைக்கிற விண்ணப்பம் எங்களுடன் உடன் பிறந்தவர்கள் எங்களுடைய குடும்பத்தினர் எங்களுடைய உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அப்பா நண்பர்கள் எங்களோடு பழகுகிறவர்கள் அப்பா எல்லாருக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறோம் இவர்கள் ஒருவராயிலும் நரகத்திற்கு போகக்கூடாது இவர்கள் எல்லாருடைய ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கென்று ஆயத்தமாக வேண்டும் அப்பா இவர்கள் அத்தனை பேரும் இருந்த நாட்களிலே தொட்டு ரட்சித்து உமது பிள்ளைகளாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம் சிலருடைய சொந்த கணவன் அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் பெற்றோர் ரட்சிக்கப்படவில்லை அவர்களுக்காய் விசேஷமாய் இந்த வேளையில் ஜெபிக்கிறோம் அவர்கள் மேல் இந்த ஜெப நேரத்திலே நீர் கரம் வைத்து அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ளும்படி உம்முடைய சத்தியத்தின் வழி நடக்கும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக தகப்பனே ரட்சிப்பீராக ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக தகப்பனே ஹல்லேலூயா இந்த நேரத்திலே அன்பானவர்களே நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்துக்காக தேசங்களுக்காய் பட்டணங்கள் கிராமங்களுக்காய் தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தை ஜெபிக்கலாமா அன்புள்ள பிதாவே நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த ஆபிரகாம் ஜெபித்தது போல எங்கள் தேசத்துக்காக தேசங்களுக்காக பட்டணங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே கிராமங்களுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே எல்லா இடங்களிலும் தேவனுடைய கிரியை வெளிப்படுவதாக உமது ரட்சிப்பின் கிரியை வெளிப்படுவதாக வல்லமையான செயல்கள் வெளிப்படுவதாக ஆத்தும ஆதாயம் உண்டாகத்தக்கதாய் இயேசுவுக்கென்று அநேகர் பகிரங்க
அதிகமா எழும்பி சாட்சி பகரத்தக்கதாக, இந்த இயேசுவை எதிர்க்கிறவர்கள் பலரும் எழும்பி சாட்சி பகரத்தக்கதாக, வல்லமையான ஒரு ரட்சிப்பின் கிரியை எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். வீடுகள் தோறும் தேவன் ரட்சிப்பின் கிரியை வல்லமையாய் நடப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சோதோம் குமராவை போல எந்த பட்டணங்களுக்கு நேராய் தேவ தண்டனைகள் காத்திருக்கிறதோ அந்த பட்டணங்களை அவைகளிலிருந்து விடுதலையாக்கி நினிவே போல் அவைகளை ரட்சிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம், ரட்சிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். என் தேவனுடைய வல்லமையானது இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவன் கிரியை செய்வீராக அப்பா. இந்த வாரத்திலே கருத்த பிள்ளையோரிலும் அதை சுற்றியுள்ள கிராமங்களிலும் சுயோறுப்பு ஊழியர்கள் கடந்து செல்லும் பொழுது அந்த இடத்தில் மகிமையான ரட்சிப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளை கரத்தில் எடுத்து பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பகுதிகளிலும் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, கிரியை உண்டாவதாக. கடைசியாக ஒரு ஜபம், சத்துருக்களுக்கான ஜபம், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கான உண்மையான ஒரு ஜபம். உங்களை நிந்திக்கிறவர்கள், பரிகசிக்கிறவர்கள், உங்களை எதிர்க்கிறவர்கள், போட்டியாய் தொழில் நடத்துகிறவர்கள், போட்டியாய் காரியங்களை நடப்பிக்கிறவர்கள் எல்லாரையும் கண்முன்னால வைத்து உண்மையான இருதயத்தோடு ஜபம் பண்ணுங்கள். இந்த ஜபம்தான் உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற கட்டுகளை அப்படி அவிழ்த்து விடுகிற ஒரு ஜபம், பெரிய ஆசீர்வாதத்தை கண்டடைகிற ஜபம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஜபம் பண்ணுங்க. சும்மா அரைகுறை மனதோடு உள்ள ஜபம் அல்ல, உண்மையோடும் ஊக்கத்தோடும் உள்ள ஒரு ஜபத்தை இப்பொழுது உங்களை எதிர்க்கிற மக்கள், உங்களை நிந்திக்கிற மக்கள், உங்களுக்கு போட்டியாய் போராடுகிற மக்கள் இவர்களை பெயர் சொல்லி ஒவ்வொருவரும் ஜோமனுங்க. கர்த்தாவே அவர்களை ஆசீர்வதியும். ஆமென். உன் பிள்ளைக்கு வருகிற அந்த சம்பந்தங்களை எல்லாம் தடை பண்ணி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை இப்பொழுது கர்த்தர் சமத்துல நிறுத்தி ஜோம் பண்ணுங்க. நல்லா ஜோம் பண்ணுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. போட்டி போட்டு உங்களை மோசப்படுத்துகிறார்களே, உங்க பேரை கெடுக்கிறாங்களே, அவங்களுக்காக ஜோம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தாவே உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே. என் உள்ளம் அவர்களை மன்னிக்கிற ஆண்டவரே, முழுமையும் மன்னிக்கிற ஒரு கிருபை எனக்கு தாரும். நான் அவர்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எதிர்த்து பேச நிந்திக்கிறவர்கள், கீழ்படியாதவர்கள், ஒத்துழைக்காதவர்கள், எதிர்க்கிறவர்கள் எல்லாருக்காக ஸ்தோத்தரிக்கின்றோம். அவர்களை சரிபடுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சாட்சிகளாய் எழும்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் கஷ்டங்களும் வேதனைகளும் வர வேண்டாம் என்று தேவ சமூகத்தில் உண்மையான இருதயத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் கிருபை செய்வீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் காட், பிரைஸ் காட், பிரைஸ் காட். நம்மை ஜெப வீரர்களாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென். சோர்வுகளையும் சோம்பல்களையும் உடைத்து எறிந்ததற்காக கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, ஜபத்தை கேட்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் முன்னர் ஜபித்ததை பார்க்கிலும் இந்த நாள் முதல் இன்னும் அதிகமாய் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபிக்கும்படி, ஊக்கமாக ஜபிக்கும்படி, இடையில்லாமல் ஜபிக்கும்படி எங்களுக்கு புதிய கிருபையை தந்தபடியினால் ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஜபித்த ஜபங்களுக்கு எவ்வண்ணமாக நீர் பதிலளித்தீர் என்று நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய கிரியைகளை கணக்கு போட்டு கணக்கு போட்டு ஜபிக்கிறவர்களாய் நாங்கள் இராதபடி, நாங்கள் எப்பொழுதும் ஜபத்தில் வளருகிறவர்களாகவும் அதிலே பெறுகிறவர்களாகவும் இருக்க எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். இங்கே வந்து இந்த வார்த்தையை கேட்டவர்கள், இந்த வார்த்தையை தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள் அனைவர் மேலும் அது கரத்தை வைத்து இன்று முதல் எங்கள் ஜப வாழ்க்கையில் ஒரு புதிய பிரகாசம், விடுதலை, வெற்றி உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம். அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் குடும்பங்களுக்காய் ஜபிக்க ஆண்டவரே, எங்கள் சொந்த குடும்பத்திற்காக மற்றும் உறவினர்களுக்காய் ஜபிக்க, தேசத்துக்காய், பட்டணங்களுக்காய், கிராமங்களுக்காக உண்மையாய் ஜபிக்க, எங்களை எதிர்க்கிறவர்கள், சத்துருக்கள் போன்றவர்கள், தீமை செய்கிறவர்களுக்காக உண்மையான உள்ளத்தோடு மன்னித்து அவளை ஆசீர்வதித்து ஜபிக்க எங்களுக்கு கிருபை ஊற்றும்படி கெஞ்சுகிறோம். ஆமேன். அந்த கிருபையோடு நாங்கள் எழும்பி செல்லுகின்றோம் தகப்பனே. ஆசீர்வதியம். தனி ஜபங்கள், குடும்ப ஜபங்கள், சபையின் ஜபங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்பட்டு மாபெரும் அறுவடையை காண, வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பிரகாசத்தையும் காண வழி நடத்தும். சகல துதி, கனம், மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதா.